அனைவருக்கும் வணக்கம். கருத்தில் வாழும் கவிஞர்கள் தொடர் நிகழ்ச்சியின் 8வது நிகழ்வு இது. இந்த நிகழ்ச்சியில் கவிஞர் ஞானகூத்தன் அவர்களை குறித்து நாம் பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார் கவிஞர் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்கள். ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்க இருக்கின்றார் திரு இலக்கிய விதி இனியவன் அவர்கள். ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் அன்னம் விருது பெற இருக்கக்கூடிய கவிஞர் முபின் சாதிகா மற்றும் சிறப்புரையாற்ற இருக்கின்ற முனைவர் தமிழ் மணவாளன் இவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு கூட்டங்கள் என்றாலும் கூட நம்முடைய நிகழ்ச்சிக்கு என்று இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்களாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியையும் வருகையையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ் தமிழ் உலகின் மாபெரும் கவிஞர்களில் ஒருவரான ஞானகூத்தன் 1938 அக்டோபர் 7ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் திரு இந்தலூரில் பிறந்தவர். இயற்பெயர் அரங்கநாதன். திருமந்திரத்தை படித்த பாதிப்பினால் தனது இயற்பெயரை மாற்றி ஞானகூத்தன் என புனைந்து கொண்டார். 1952களிலிருந்து கவிதை எழுத தொடங்கிய ஞானகூத்தனின் இளமை பருவம் தமிழக எல்லை போராட்டம், மாநில சுயாட்சி, பொது உடைமை ஆதரவு என நீண்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. தொடக்கத்தில் மருந்தகத்தில் விற்பனையாளராக சிறிது காலம் பணியாற்றிய ஞானகூத்தன் 1950களின் இறுதியில் தமிழக அரசு பொதுப்பணித்துறை வேலை கிடைத்தது சென்னைக்கு வந்திருந்தார். அன்றைய நவீன தமிழ் இலக்கிய உலகில் பரிச்சயமானவர்களான சிசு செல்லப்பா, கானா சுப்பிரமணியன், சி மணி, நா முத்துசாமி, ஏ கே ராமானுஜம் போன்றவருடன் இணைந்து செயல்பட்டார். அவரது முதல் புதுக்கவிதை நடை இதழில் வெளிவரத் தொடங்கியது. 1970களில் கிரியா எஸ் ராமகிருஷ்ணன், சா கந்தசாமி, நா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரோடு இணைந்து கசடத்தபர இதழை தொடங்கினார் ஞானகூத்தன் அவர்கள். பிறகு ழா, கவனம் போன்ற இதழ்களிலும் பொறுப்புகளிலும் பங்கேற்று சிறப்பித்தார். உலக அரங்குகளிலும் பல கவியரங்களில் கலந்து கொண்டவர் ஞானகூத்தன் என்பது குறிப்பிடத்தக்கது. துர்கை அம்மனின் தோத்திரங்கள் என்பது இவருடைய முதல் கவிதை தொகுப்பு. அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், பாரதியின் புதுக்கவியில், கடற்கரையில் சில மரங்கள், கவிதைகளுடன் ஒரு சம்வாதம் முதலென இவரது படைப்புகளில் குறிப்பிடத்தக்கவை. ஹேராம் படத்திற்காக நடிகர் கமல்ஹாசனுடன் இணைந்தும் பணியாற்றியிருக்கிறார். ஒரு கவிதை எழுதியதாகவும் நினைவு. ஞானகூத்தனின் தனித்தன்மை அவரது கவிதைகளின் தனித்தன்மை மட்டுமல்ல, தமிழ் மரபின் தொடர்ச்சியும் கூட. புதுக்கவிதையில் ஞானகூத்தன் அவர்கள் கவிஞர்களின் கவிஞர் என்றால் அது மிகையாகாது. ஒரே ஒரு கவிதை மட்டும் உங்களுடைய பார்வைக்காக. மோசிகிறா, மகிழ்ச்சியினால் மரியாதையை நான் குறைத்ததற்கு மன்னித்து அருள வேண்டும். நீ சொந்தமாக உனக்கு இருக்கும் சங்க கவிதை யாதொன்றும் படித்ததில்லை நான் இன்னும். ஆனால் உன்மேல் அமைந்த அன்பு தோன்றுகிறது இன்று எனக்கு. அரசாங்கத்து கட்டிடத்தில் தூக்கம் போட்ட முதல் மனிதன் நீதான் என்றும் தாக்கத்தினால் என்று சொல்லியிருப்பார். இப்படி எல்லதும் ஏகத்தாளமான வசனங்களாகவும் இருக்கக்கூடியது ஞானகூத்தினுடைய படைப்புகளில் மிக முக்கியமான கவிதை. நான் அதிகமாக பேசக்கூடாது என்பதனால் அதை குறித்து பேசுவதற்காக தமிழ் மணவாளன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இந்த நிகழ்ச்சிக்கு கவிஞர் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்கள் தலைமை தாங்க இருக்கிறார்கள். ஐயா அவர்களை பற்றி ஒரு சின்ன குறிப்போடு நான் என்னுடைய பேச்சை இங்கிருந்து முடிக்கலாம். நவீன தமிழ் கவிதையின் முக்கிய ஆளுமைகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்கள். இவரும் ஒரு ஓவியரும் கூட. 1960களில் எழுத அமைந்த இவரது எழுத்து தொடர்ந்து ஏறத்தாழ 50 ஆண்டுகளை கடந்துவிட்டது. திருலோக சீதாராமனுடைய சிவாஜி பத்திரிகையில் எழுத ஆரம்பித்த இவர் தொடர்ந்து சிசு செல்லப்பாவின் எழுத்து பத்திரிகையில் தொடர்ந்து எழுதியதனால் கவனம் பெறத் தொடங்கினார். உதய நிழல், நகரத்தலைவர்கள், விரல் மீட்டிய மழை, கால் மனிதன் முதலிய கவிதை தொகுப்புகள், கால் முளைத்த மனம், வைத்தீஸ்வரன் சிறுகதைகள் போன்ற படைப்புகள் இவருடையது குறிப்பிடத்தக்கது. த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ரைன் என்ற தலைப்பில் இவருடைய கவிதைகளில் சில ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் தொகுப்பாக வெளியிடப்பட்டுள்ளன. சிறப்புமிக்க நாடக திரைப்பட கலைஞரான திரு எஸ் வி சகஸ்ரராமும் இவருடைய தாய்மாமன் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரும் நாடகங்களில் நடித்திருக்கிறார். இசை, நாடகம், ஓவியம் ஆகிய நுண்கலைகளில் ஆர்வமும் தேர்ச்சியும் மிக்கவர். இலக்கியத்திற்கான தேவமகள் அறக்கட்டளை விருது, விளக்கு விருது, கவிதைக்கணம் விருது, கவிச்சிறகு விருது, சிற்பி விருது ஆகியவை இவர் பெற்ற விருதுகளில் குறிப்பிடத்தகுந்தவை. இவருடைய ஓவிய கண்காட்சி குஜராத் லலித் கலா அகாதமி மற்றும் மெட்ராஸ் ஆர்ட் கிளப்பில் நடைபெறிய நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. பிரகத்வணி என்ற இசை ஆராய்ச்சி நிறுவனம் இவர் எழுதிய பாடல்களை கொண்டு இசைத்தகடு ஒன்றையும் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் ஃப்ளைட் மேனேஜராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் வைத்தீஸ்வரன்
மனைவி மக்களோடு இந்தியாவிலும் ஆஸ்திரேலியமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்காக தலைமை தாங்க வந்திருக்கிறார். ஐயா அவர்களை அன்போடு தலைமையேற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னை பற்றி சில தகவல்களை தேடி திரட்டி இங்கே அளித்த நண்பர் பா சரவணனுக்கு நன்றி. இலக்கிய வீதி அமைப்பில் திடீரென்று என்னையும் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இங்கே மிகுந்த சிரமப்படத்தோடு தான் வர வேண்டியிருக்கிறது. உங்களெல்லாம் கூட பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஏன்னா ஒரு கூட்டத்துக்கு வர்றதுன்னா ரொம்ப தியாகமான பணத்தில் வர வேண்டியிருக்கு. ரெண்டு சுவாரஸ்யமான விஷயம் காலையில் நடந்தது, ரொம்ப பொருத்தமாகவும் இருக்குது. காலையில் ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி, ஐயா ஞானக்கூத்தன் இருக்காரா அப்படின்னு கேட்டார். இல்லையா, ஞானக்கூத்தன் போயிட்டார். என்ன, எதை பற்றி கேட்குறீங்க, என்ன விஷயம்னு கேட்டேன். இல்லை, இன்றைக்கி தினமணியில் பார்த்தேன், அதில் வந்து பார்த்தா நிகழ்ச்சி நிரல்னு போட்டு தமிழ் மணவாளன், ஞானக்கூத்தன், வைத்தீஸ்வரன் இவர்கள் பேசும் ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு போட்டிருந்தது அப்படின்னாரு. ஆனால் ஒரு வகையில் நான் நிச்சயமாக அவர் உயிரோடு தான் இருக்கார், அவருக்கு மரணம் கிடையாது. அவர் வந்து நாம்பளும் மறக்க முடியாது, அவர் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை வந்து பாதிச்சுக்கிட்டு தான் இருப்பார் இன்னும். அதனால் நீங்கள் சொல்கிறது ஒரு வகையில் உண்மை தான். அவர் வந்து நேரில் வந்து பேச மாட்டார், ஞானக்கூத்தம் எங்கள் மூலமாக பேசுவார் இன்றைக்கி அப்படின்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப அந்த தவறு எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தினமணிக்கு வாழ்த்துக்கள். கவிஞர் ஞானக்கூத்தனை எனக்கு 1968 பிறகு தான் தெரியும். ஆனால் அதற்கு முன்னாலே எழுத்து சீசு செல்லப்பா எழுத்துவில் 1961 எனது முதல் கவிதையான ஒரு கிணற்றில் விழுந்த நிலவு என்ற கவிதை வெளிவந்தது. அந்த கவிதை வெளியான போதெல்லாம் கூட ஞானக்கூத்தன் சென்னையில் திருவல்லிக்கேணியில் தான் இருந்திருக்கிறார். கவிதைகளில் தீவிரமான நாட்டமுடையவராக, அதே சமயம் தமிழரசு கட்சி கொள்கைகளில் ஈர்ப்பு உடையவராக இருந்திருக்கிறார். ஒன்றிரண்டு கூட்டங்களிலும் அப்போது அவர் பேசியிருக்கக்கூடும். ஆனால் 68 நடைபத்திரிகை ஆரம்பித்த போதுதான் எனக்கும் எல்லோருக்குமே ஞானக்கூத்தனை தெரிய வந்தது. அந்த 5 வந்து ஒரு நல்ல கவிஞன் நமக்கு தெரியாமல் போனது எனக்கு வருத்தமாக இருந்தது. அதற்கு முன்னாலேயே அவர் தெரிய வந்திருக்க வேண்டிய ஒரு கவிஞர். நண்பர் முத்துசாமி, அவர் ஊர்க்காரர், மாயவரம் பள்ளிக்கூடத்தில் தான் அவரை அறிந்ததாக சொன்னார். ஞானக்கூத்தன் செல்லப்பாவிடம் எழுத்துவில் பிரசுரிப்பதற்காக தன் கவிதைகளை கொடுத்திருக்கிறார். தன் கவிதைகளை பிரசுரிக்க கொடுத்தும் கூட செல்லப்பா அதை பிரசுரிக்க தகுந்ததான கவிதைகளாக இல்லை என்று நிராகரித்ததும் எனக்கு நடை ஆரம்பித்த பிறகுதான் முத்துசாமி சொல்லித்தான் தெரிஞ்சது. அது ஒரு அதிர்ச்சியான தகவல். ஆனால் இப்போது நினைத்து பார்க்கையில் செல்லப்பாவின் பார்வையை குற்றம் சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் செல்லப்பாவுக்கு புதுக்கவிதைகள் பற்றிய அபிப்பிராயங்கள் அப்போது பெரிய வீச்சு கொண்டதாக இருக்க நியாயமில்லை. ஒரு தற்சார்பானதாகவும் ஆனாலும் ஒருவித லட்சிய பிடிவாதத்துடன் தான் அவருடைய கொள்கைகள் இருந்தன. அவருக்கு
அன்று இருந்த வேகமும் லட்சியமும் அன்றைய பண்டிதர்களின் கவிதை போக்குகளுக்கு மாற்றாக மேற்கத்திய பொது கவிதைகள் சொல்லும் தொனியை தமிழுக்கு புகுத்த வேண்டும் என்பதுதான். அவருடைய தீவிரமெல்லாம் அன்று நிலவிய மரபு கவிதைகளின் ஓசைகளை தகர்ப்பதுதான். ஆனாலும் இந்த காரணத்தால் நாம் செல்லப்பாவை எந்த விதத்திலும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. அந்த காலகட்டத்தில் முதலாக எந்தவித போர் தடவாளமும் இல்லாமல் ஒரு பெரிய யுத்தத்துக்கு போரிட தயாரானவர் செல்லப்பா. அநேகமாக இலக்கிய போராட்டத்தில் திறந்த மனத்துடன் ஒரு காந்தியைப் போலத்தான் அவர் களத்தில் இறங்கினார். ஞானக்கூத்தன் பற்றிய இந்த கூட்டத்தில் செல்லப்பாவை மீள் நினைவு கொள்வதை நான் பொருத்தமற்றதாக நினைக்கவில்லை. ஏனென்றால் ஒரு செல்லப்பா இருந்திருக்காவிட்டால் இன்று நானோ ஞானக்கூத்தனோ ஒரு பெரிய கவிதை புரட்சியோ என்று நேர்ந்திருக்குமோ என்று தெரியாது. நம்ம பொறுத்தவரை வேறு யாராவது வந்திருக்கலாம், பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் செல்லப்பாவனால் தான் நாங்கள் நிற்கிறோங்க. இந்த இன்னைக்கு இந்த புதுக்கவிதை இயக்கத்துக்காக உடல் பொருள் ஆரோக்கியமெல்லாம் தியாகம் செய்து எந்தவித பாராட்டுகளையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்த செல்லப்பாவின் பீடத்தை நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. மிகுந்த பொருளாதார தட்டுப்பாடு இருந்தாலும் செல்லப்பா பிடிவாதமாக நிராகரித்த விருதுகளை நினைத்தால் அவரை பற்றிய மதிப்பு நம் மனதில் மிக உன்னதமாக உயர்கிறது. சென்னை அட்சர விருது, சிந்து அறக்கட்டளை விருது, தமிழ்ப்பணி விருது, கோவை தேவசிகாமணி விருது, இலக்கிய சிந்தனை விருது, தஞ்சை ராஜராஜன் விருது, இவ்வளவு விருதுகளையும் அவர் புறக்கணித்திருக்கிறார். ஆனால் உண்மையில் தமிழ்கவிதை நவீனப்பட வேண்டுமானால் மேலும் ஆழமான உத்வேகத்திலிருந்து தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். அது தன் காலங்காலமான மரபின் ஓட்டங்களையும் தமிழ் வாழ்க்கையின் தொன்மங்களையும் கலாச்சார பரிமாணங்களையும் தனது அடிப்படையாக கொள்ள வேண்டும் என்கிற அறிவார்த்தமான சிந்தனை போக்கு அந்த செல்லப்பாவின் அந்த சூழலில் அது நேர்ந்திருக்க நியாயமில்லை என்று தோன்றுகிறது. செல்லப்பாவின் ஆரம்ப ஊக்கத்திற்கு பிறகுதான் இத்தகைய கோட்பாடுகள் பரிணமிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஞானக்கூத்தன் கவிதைகள் எழுத ஆரம்பித்த போது அவர் ஒரு நவீன கவிதையின் அடையாளத்தை இப்படிப்பட்ட எழுத்து கவிதைகளிலிருந்து மாறுபட்ட வெளிப்பாட்டில் சொல்லும் முறையில் இனங்கொண்டு எழுதி பார்த்தார். அவருக்குள்ள நவீன கவிதைக்கான உத்வேகங்கள் எல்லாமே நமது தமிழ் மரபு இலக்கியங்களில் தோய்ந்து பரிணாமமுற்ற கருப்பொருளாகத்தான் இருந்திருக்கின்றன. ஞானக்கூத்தன் உணர்ச்சிகளுக்கு தன்னை ஒப்புக்கொடுக்காத கவிஞர். வாழ்க்கையில் நிகழும் எந்தவித சம்பவங்களிலும் எவற்றிலும் தன்னை பறிகொடுத்து விடமாட்டார். அதை பற்றிய சோகமோ வேதனையோ மகிழ்ச்சியோ உடனடியாக எதிரொலிப்பது போன்ற உணர்ச்சி வெளிப்பாடுகள் அல்ல அவர் கவிதைகள். அவர் கவிதைகள் ஒவ்வொன்றும் நமது தமிழ்கவிதை மரபின் சாயல்களை தக்க வைத்து கொண்டு அதே சமயம் அதற்கு ஒரு தற்காலத்தன்மையை அர்த்தத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. அவருடைய ஒவ்வொரு கவிதையும் ஒரு தீவிரமான தமிழ் ஆய்வாளனின் ஞாபகத்தை ஆதாரமாக கொண்டவையாக இருந்திருக்கிறார் நினைக்கிறேன். ஒரு மோசிகீரனாரை பற்றிய நமது பண்டை ஞாபகத்தை எதிர்பார்க்காத விதமாக மீட்டு வந்து இன்றைய அரசியலோடு பொருத்தமாக அதிரச் செய்ததுதான் அவருடைய கவிதை இயல்பு.
இத்தகைய கவிதைகள் நிச்சயமாக எழுத்து பத்திரிகையின் பிம்பத்திற்கு ஏற்றதாக இருந்திருக்காது. அந்த அளவில் ஞானக்கூத்தன் தமிழ்க்கவிதையை வேறு விதமாக நவீனப்படுத்தினார். மேலும் பரவலாக இப்படி சிந்திக்கும் புதிய பான்மையை வளரும் கவிஞர்களிடம் அறிமுகப்படுத்தினார் என்றும் சொல்லலாம். நடை பத்திரிகைதான் இத்தகைய கவிதைகளை ஒரு முக்கியமான ஆரம்பமாக பிரசுரித்தது. எனக்கும் தமிழ்தான் மூச்சு, ஆனால் அதை பிறர் மேல் விடமாட்டேன் என்ற இரண்டு வரிகள் அன்றைய அரசியல் வட்டாரங்களின் மிகவும் கூர்மையான ஆபத்தான விமர்சனமாக எதிரொலித்தன. ஞானக்கூத்தனின் முதல் பிராபல்யமே இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் கோபப்பட்டவர்களின் எண்ணிக்கையால்தான் அன்று பரவியது. யார் இந்த ஞானக்கூத்தன் என்று எல்லோரையும் கேட்க வைத்தது. அவருடைய ஒவ்வொரு கவிதைகளும் அவைகளின் பல்வேறு நுண்மையான உள் அடுக்கு அர்த்தங்களை தேடி அறிய தூண்டின. அவருடைய கவிதைகளில் மனிதநேயம், இயற்கை உபாசனைகள் கூட உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காத அறிவுப்பான்மையான மிகச் சாதாரண துணியில்தான் வெளிப்பட்டன. தன் வாழ்க்கை முழுவதும் கவிதைகள் பற்றியே சிந்தித்தவர் ஞானக்கூத்தன். கவிதைகளுக்காகவே வாழ்ந்தவர் ஞானக்கூத்தன். தன்னுடைய கவிதை ஈடுபாட்டிற்காக தன் ஜீவித தொழிலை கூட பாதியிலே விட்டுவிட்டார். முழு நேரமும் அவருக்கு கவிதை பற்றி எழுதவும் சிந்திக்கவுமே நிறைய விஷயங்கள் இருந்தன. ஞானக்கூத்தன் அளவுக்கு தமிழ் கவிதை இலக்கண இலக்கிய பரிச்சயமும் ஞாபகமும் உள்ளவர்கள் இன்று மிகவும் குறைவு என்பது என் அனுமானம். அன்று சி மணி இருந்தார். ஒரு பரந்த நோக்கில் பார்க்கும்போது கவிதைகள் பல சமயம் இத்தகைய பண்டித பான்மையான தகுதிகள் இல்லாமல் கூட சிறப்பாக மலர்ந்துவிடக்கூடும். சில சமயம் இத்தகைய பண்டித பான்மையான தகுதிகள் இல்லாமல் கூட சிறப்பாக மலர்ந்துவிடக்கூடும். இத்தகைய அறிவு சேகரங்கள் அவசியமா அவசியமில்லையா என்பது பற்றிய விவாதங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு ஆர்வமுள்ள இலக்கிய நேயன் ஒரு நல்ல கவிதையை வாசித்தவுடன் உடனடியாக அது தன்னை பாதித்த அனுபவத்தில் ஆழ்ந்து போகிறான், மகிழ்ச்சி அடைகிறான், சிலிர்த்து போகிறான். இந்த கவிதையை எழுதிய கவிஞன் பண்டிதனா பாமரனா என்ற கேள்வி அவனுக்குள் எழுவதில்லை. அப்படி எழுந்தாலும் அது மிக காலம் தாழ்ந்துதான் எழுகிறது. நண்பர் கவிஞர் முனைவர் தமிழ் மணவாளன் அவர்கள் கவிதை இயல் பற்றி மிக்க ரசனையும் உணர்ச்சியுடன் பேசக்கூடிய திறமை மிகுந்தவர். அத்தகைய திறமை மிகுந்த பேச்சாளர் ஒரு நவீன கவிதையின் முன்னோடி கவிஞர் ஞானக்கூத்தனை பற்றி பேச வருகிறார். நாமும் கேட்க ஆவலாக இருக்கிறோம். அதற்கு முன்னே வளரும் கவிஞர் சகோதரி முபீன் சாதிகா அவர்கள் இங்கே அன்னம் விருது பெறுவதை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மேலும் மேலும் பல விருதுகள் பெற்று எங்களையும் அவரையும் அவருக்கும் சந்தோஷம் கொடுக்க வேண்டும். நன்றி. மனிதன் வாழ்வதாலேயே தூசுபடிந்து போய்விட அவனுடைய உண்மை வாழ்க்கையை கண்டறிந்து கொள்வதற்கு கலைகள் உதவி செய்ய முடியும். ஆனால் கலைகள் உண்மையான மன விழிப்பை கொடுக்க வேண்டுமானால் அவை சுதந்திரமான, தெளிவான, பயமற்ற உள்ளத்திலிருந்து படைக்கப்பட்ட திருஷ்டியாக இருக்க வேண்டும் என்று உதயநிழல் தொகுப்பிலே ஐயா வைத்தீஸ்வரன் அவர்கள் ஒரு முறை எழுதியிருந்தார்கள். அப்படி தூசு படிந்து போயிருக்கக்கூடிய வாழ்க்கையை அவர் தட்டி எழுப்பி மீண்டும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது சிசு செல்லப்பாவாக இருந்தாலும் சரி, ஞானக்கூத்தனாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையாகவே இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே கலவையாக நமக்கு இந்த தலைமை உரையிலே வழங்கினார். ஐயா அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அன்னம் விருது அளிக்கக்கூடிய நிகழ்வு. காற்று வெளியில் பூமி எங்கும் காதலித்து காலத்தின் இசையோடு கால் வீசி நடப்பவன் நான் என்பது ஒரு கவிதை.
அப்படி எங்கே பெற்றாலும் கால்வீசி நடந்து கொண்டிருக்கக்கூடிய முபின் சாதிகா அவர்களுக்கு இலக்கிய வீதியினுடைய அன்னம் விருது வழங்க இருக்கிறது. அதற்கு முன்பாக அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை நண்பர் லட்சுமிவேதி அவர்கள் வாசிப்பார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்று அன்னம் விருது பெறவுள்ள முஃபின் சாதிகா அவர்களை பற்றிய தகுதியுரை வாசிப்பதில் பெருமை அடைகிறேன். முஃபின் சாதிகா தமிழும் ஆங்கிலமும் இணையாக வாசிப்பதில் ஆர்வம் கொண்டவர். தமிழ் இலக்கியத்தில் முதுகலையும் எம்ஃபிலும் முடித்திருக்கிறார். இப்போது முனைவர் பட்டத்திற்கான ஆய்வை ஆங்கிலம் தமிழ் துறைகளில், அதாவது இன்டர் டிசிப்ளினரியாக புதுக்கல்லூரியில் செய்து வருகிறார். 10வது வரை தமிழ் கல்வி பயின்றவர். இப்பொழுது பிரிட்டிஷ் தூதரகத்தில் ஆங்கில இன்டர்மீடியட்டும் படித்திருக்கிறார். மேலும் நாட்டுப்புறவியலில் சான்றிதழ் படிப்பை படித்திருக்கிறார். அன்பின் ஆறாம் மொழி மற்றும் உளம் என்னும் குமிழி என்ற இரண்டு கவிதை நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. தன் கவிதை மொழியின் இறுக்கம் குறித்து தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார். சங்கு இலக்கியம் போன்ற சாயலில் எழுதுவதற்கான காரணத்தை இதுவரை தான் அறிய முடியவில்லை என்கிறார். இவருக்கு மரபு இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள் மீது அதிக ஆர்வம் உண்டு. உறையும் மாயக்கனவு என்னும் நேர்காணல் நூல் வெளிவந்திருக்கிறது. இவருடைய குழந்தை பருவம் முதல் தற்போதைய காலகட்டம் வரையிலான அனுபவங்களை தொகுத்து இந்த நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். முஃபின் சாதிகா படைப்புலகம் என்ற மற்றொரு நூல், அந்த நூலிலே இவர் பொதுவாக பெண்ணியம் குறித்தும் இன்ன பிற நடைமுறை சார்ந்த சிக்கல்களை தீர்ப்பது குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். மேலும் இவரது கவிதைகள், அதற்கான விமர்சனங்கள் ஆகியவையும் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. அழகிய சிங்கர் வெளியிட்ட விருட்சம் கவிதைகள் தொகுதி ஒன்றில் தொகுப்பு நூலில் இவரது கவிதைகள் இடம்பெற்றிருக்கின்றன. லதா ராமகிருஷ்ணன் வெளியிட்ட பிரம்மராஜன் பற்றிய சொல்லும் சொல் என்கிற நூலில் இவருடைய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. மந்திரச்சிமிழ், சிற்றேடு, கல்குதிரை, தீரானதி, விருட்சம், கனையாழி, நிழல், புத்தகம் பேசுது, புதியெழுத்து போன்ற இதழ்களில் இவரது கவிதைகளும் கட்டுரைகளும் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. செம்மொழி ஆய்வு நிறுவனத்திற்காக மணிமேகலையில் பௌத்த பண்பாடும் சடங்குகளும் என்ற ஆய்விலே உதவி செய்திருக்கிறார். மணிமேகலை காப்பியத்தில் அடங்கியிருக்கும் ஏராளமான செய்திகளை இதன் மூலம் தான் அறிந்து கொண்டதாக இவர் சொல்லியிருக்கிறார். ஆங்கிலத்தில் இவர் எழுதிய கவிதைகளில் சில உலக பெண் கவிஞர்களின் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளன. கனடா பள்ளியில் ஆங்கில கவிதை ஒன்று, இவருடைய ஆங்கில கவிதை ஒன்று பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. பயம் அண்டர் என்ற தளத்திலே இவருடைய பல ஆங்கில கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. அவை காட்சி வடிவமாகவும் இந்த இணையதளத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சாகித்ய அகாடமிக்காக ஆங்கிலத்தில் அப்துல் ரஹ்மான் குறித்து, கவிஞர் அப்துல் ரஹ்மான் குறித்து இவர் எழுதிய கட்டுரை விரைவில் நூலாக வெளிவர உள்ளது. சாகித்ய அகாடமி போபாலில் நடத்திய இந்திய பெண் எழுத்தாளர்கள் மாநாட்டில் தமிழகம் சார்பில் பெண் எழுத்தாளராக பங்கேற்று கவிதை வாசித்திருக்கிறார். சாகித்ய அகாடமி டெல்லியில் நடத்திய மகளிர் தின விழாவில் பங்கேற்று தமிழ் பெண் எழுத்துக்களில் வலியும் பார்வையும் என்பது குறித்த கருத்தரங்கத்தில் பங்கேற்று ஆங்கிலத்தில் கட்டுரை வாசித்திருக்கிறார். மைசூர், மும்பை, சென்னையில் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்களில் பங்கேற்று ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறார். அவை நூலாக வெளிவந்திருக்கின்றன. இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பன்னாட்டு கருத்தரங்கத்தில் உள்ளுணர்வு எப்படி தகவல் தொடர்பு உதவும் என்பது குறித்து கட்டுரை சமர்ப்பித்திருக்கிறார். இது பன்னாட்டு பேராசிரியர்களின் கவனத்தை பெரிதும் ஈர்த்த கட்டுரையாக அமைந்தது. மலேசிய கவிஞர்களுடன் இணைந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் கவியரங்கத்தில் பங்கேற்றிருக்கிறார். ஆசிய எழுத்தாளர்களுடன் தமிழ் பெண் கவிஞர்கள் இணைந்து காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கத்திலே கலந்து கொண்ட 40 பெண் கவிஞர்களின் நேர்காணல் செய்து அவர்களை படைப்பழகம் குறித்த 40 நூல்களையும் தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். இது ஒரு மாபெரும் சாதனை. ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞரை கொண்டாடுவது என்பதே இந்த காலத்திலே வந்து அந்த காலம் வந்து இந்த காலம் அப்படித்தான் நிலைமை. இருந்தாலும் ஒரு கவிஞராக இருந்து கொண்டு அந்த பெரிய அந்த மாநாட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கலைஞர் புத்தகம் சார்பாக அந்த 40 பெண் கவிஞர் பற்றிய நேர்காணல் நூலையும் தொகுத்து அற்புதமாக வழங்குகின்றால் அந்த அனுபவத்தை வந்து தமிழ் பெண் கவிதைகளை குறித்து அறிந்து கொள்ள சிறந்த அனுபவமாக வாய்த்தது என்று அவர் சொல்கிறார். அந்த அனுபவம் வந்து நூலாக வந்ததிலே எங்களுக்கு அது ஒரு பெரும் அனுபவமாக, அந்த 40 நூல்களும் வந்து இன்னும் நூற்றாண்டு கலந்தும் பேசும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. சாகித்ய அகாடமிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழ் சிறுகதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். குறியல் குறித்த மொழிபெயர்ப்பு நூல் ஒன்று செய்து வருகிறார். விரைவில் நூலாக்கம் பெற உள்ளது. இந்த கூட்டத்திலே ஓவியத்திற்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. தலைவரும் அப்படித்தான், இவர்களும் அதேதான். ஓவியம் வரைவதில் ஆர்வம் கொண்டவர். 5 நூல்களுக்கு முகப்போவியம் வரைந்துள்ளார்.
கலைஞன் பதிப்பத்துக்காக அரங்கமல்லிகாவின் நேர்காணலை நூலாக்கியுள்ளார் நாகார்ஜுனன், எம்டி முத்துக்குமாரசாமி, அமெரிக்க பேராசிரியர் அமந்தா ஆகியோரின் பேட்டிகளை செம்மையாக்கம் செய்துள்ளார். எழுத்தாளர் கோணங்கியின் சிறுகதை நூலுக்கு வெள்ளரிப்பெண் என்கிற நூலிற்கு முன்னுரை எழுதியுள்ளார். செய்தி 12 ஆண்டுகள் வானொலியில் செய்தி வாசித்த அனுபவம் பெற்றவர். செய்தி வாசிப்புக்கான பயிற்சி மையம் ஒன்றையும் நடத்தி வருகிறார். பல்வேறு தொலைக்காட்சிகளில் தயாரிப்பாளர்கள் பணியாற்றியவர். பரிசோதனை நாடகங்களிலும் பங்கேற்றிருக்கிறார். திராவிட வரலாறு, இஸ்லாமிய வரலாறு போன்றவற்றை எழுத வேண்டும் எண்ணத்தில் இருக்கிறார். இத்தாலிய எழுத்தாளர் உம்பர்த்தோ ஈகோ பற்றிய ஒரு நூலை எழுதி வருகிறார். ஆன்மீகத்திற்கும் அறிவியலுக்கும் இரண்டும் இணையும் புள்ளிகளை கண்டறிவதில் பெரும் ஆர்வத்தை கொண்டிருக்கிறார். அதற்கான ஆய்வை செய்வதிலே அடுத்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். இவ்வாறெல்லாம் தன்னுடைய பங்களிப்பை வந்து அளித்துள்ள முஃபின் சாதிகா இன்றைய நவீன தமிழ் உலகத்திலே தனக்கான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார். எல்லோருடைய கவனத்தையும் கவரக்கூடிய அளவிலே இன்று விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் மேல் எங்கள் கவனமும் விழுந்தது. இலக்கிய வீதியின் கவனம், அது இலக்கிய வீதி இனிவன் வந்து அவர் மோதிரை கை, அவர் வந்து அவருடைய கையிலே குட்டுப்பட்டால் வளர்ந்தார். இலக்கிய வீதியிலே நடை போடாத எழுத்தாளர்கள் இன்றைய சொல்லும் அளவிற்கு இன்று தொடர்ந்து அவர் அந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையை பட்டு இன்றைய இலக்கிய வீதி அன்னமிருது பெறவுள்ளவர் முஃபின் சாதிகா அவர்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி அவரை பாராட்டுவதில் பெருமை கொள்கிற அன்னம் விருது வழங்குகிறது இலக்கிய வீதி. வருக முஃபின் சாதிகா அவர்களே. இலக்கிய வீதியின் அன்னம் விருது பெற்ற கவிஞர் முஃபின் சாதிகா அவர்கள் தம்முடைய ஏற்புரையை 5 நிமிடங்களில் வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இலக்கிய வீதி சார்பில் அன்னம் விருதை எனக்கு அளித்ததற்கு முதற்கண் நன்றி. இந்த விருதிற்காக என்னை பரிந்துரைத்த என் தோழி சித்ராவுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். சித்ரா ஒரு உரை நிகழ்த்த அயனாவரம் பள்ளிக்கு வந்திருந்த போதுதான் திரு சரவணன் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார். என் எழுத்துக்களை பற்றி அவரிடம் சொல்லியிருக்கிறார். அடுத்து என் பெயரை பரிந்துரைத்தது சில தினங்களுக்கு முன்பு கவிஞர் விமர்சகர் மொழிபெயர்ப்பாளர் திரு சண்முகம். அவரும் என் எழுத்துக்களை பற்றி திரு சரவணன் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார். இலக்கிய வீதி போன்ற பாரம்பரியம் மிக்க அமைப்புகள் இதுபோன்ற விருதுகளை தொடர்ந்து வழங்கி வருவது ஊக்கத்திற்குரிய தொண்டு. தமிழில் எழுத்துக்களுக்கான கவனம் குறைந்து வரும் சூழலில் தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதற்கு ஒரு துணிவு வேண்டும். அதற்காக பெரும் பாராட்டை நாம் கொடுக்க வேண்டும். திரு வைத்தீஸ்வரன் முதுபெரும் கவிஞர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எனக்கு பரிசளித்ததற்கு மிக்க நன்றி. அவருடைய அலாதியான சுதந்திரமான மென்மையான படைப்பாக்கம் குறித்து பெரும் மரியாதை கொண்டிருக்கிறேன். அவருடைய படைப்பாக்கம் தொடர எனது வாழ்த்துக்கள். திரு தமிழ் மழவாளன் தொடர்ந்து பல எழுத்தாளர்கள் குறித்து நல்ல உரைகளை நிகழ்த்தி வருகிறார். அவருடைய தமிழ் பங்களிப்பு தொடர வேண்டும். திரு சரவணன் இந்த நிகழ்ச்சியை கச்சிதமாக நடத்துவதில் தொடர்ந்து வெற்றி கண்டு வருபவர்.
எந்த விருப்பு வெறுப்பும் இன்றி எழுத்துக்களை பார்க்கும் பண்பாளர். என்னை விருதிற்கு பரிந்துரைக்காமல் இருந்தாலும் நடுநிலையான பார்வை கொண்டிருப்பவராகவே நான் அவரை கருதி வந்திருக்கிறேன். சிறந்த ஆய்வாளர், அவருடைய தமிழ் பங்களிப்பு தொடர என் வாழ்த்துக்கள். எனக்கு விருது கிடைக்கச் செய்ததில் அவர் ஆற்றிய பங்கிற்காக என் நன்றிகள் பல. மறைந்த சிறந்த கவிஞர் திரு ஞானக்குத்தன் குறித்து சில கருத்துக்களை சொல்ல விருப்பம். அவருடைய ஒரே ஒரு கவிதை மட்டும், மண்டையை திறந்தால் மூளை களிமண்ணாய் காணும் என்று யாரோ சொன்னார். கண்ணால் பார்த்தால் தவிர நான் எதையும் நம்புவதில்லை. என் தலையை திறந்து பார்த்தேன், திறந்த இஸ்திரி பெட்டியில் மின்சாரம் பாய்ந்திருக்க கண்டேன். இதுதான் அந்த கவிதை. மண்டை, இஸ்திரி பெட்டி, களிமண், மின்சாரம் என்ற பொருளிலிருந்து மூளை மின்சாரம் கொண்ட சக்தி கொண்ட களிமண் என்ற பொருள் பிரிப்பு உருவாகிறது. மூளை களிமண்ணாய் இருக்காது. இஸ்திரி பெட்டியை திறப்பது போல் மண்டையை திறக்க முடியாது. இஸ்திரி பெட்டிக்குள் மின்சாரம் இருப்பது போல் மண்டைக்குள் ஒரு ஆற்றல் இருந்தாக வேண்டும் என்ற கற்பனையிலிருந்து பொருளை பெற்று இந்த கவிதை எழுதப்பட்டிருக்கிறது. அறிவியலும் இலக்கியமும் தத்துவக்கூறும் இணையும் புள்ளியில் இந்த கவிதை இருப்பதாக எனக்கு படுகிறது. தமிழின் அறிவுக்கூறு புலத்தை, எபிஸ்டமாலஜிக்கல் பாயிண்ட், உருவாக்கியவர்களில் ஞானக்குத்தனுக்கு பெரும் பங்கு உண்டு. அதற்கு உதாரணமாக பல கவிதைகளை சொல்லலாம். இந்த கவிதையும் அதில் ஒன்று என்பதும் இந்த நிகழ்ச்சியில் அதை பகிர்ந்து கொள்ள முடிந்ததும் பெரும் மகிழ்ச்சி. தொடர்ந்து பெண் கவிஞர்களுக்கு ஊக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அது தொடர வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைக்கிறேன். ஆண் பெண் எழுத்தாளர் என்ற வேறுபாடு தொடர வேண்டும் என்பதற்காக அல்ல, வேறுபாடு இல்லாமல் போவதற்காகத்தான் இந்த கோரிக்கை. அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மௌனத்தை கவிதையாடல்களாக தனக்குள் கொண்டிருக்கின்றது முபின் சாதிகாவின் கவிதை என்று யசன்முகம் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார். அப்படி மௌனத்தையே கவிதையாக சொல்லக்கூடியவர். இந்த ஏற்புரையை கூட நான் 5 நிமிடங்கள் கொடுத்திருந்தாலும் கூட 2 நிமிடங்களிலே அதையும் சுருக்கி மௌனமாக வாசித்திருந்தார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியினுடைய மையப்புள்ளிக்கு நாம் வந்துவிட்டோம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகில் உள்ள கோவில்பட்டி தான் இவரது சொந்த ஊர். வேதியியல் பட்டதாரியான இவர் மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தில் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். முதுகலை தமிழ் மற்றும் மொழியியல் இவற்றில் பரிச்சயம் உண்டு. நவீன தமிழ் கவிதைகளில் நாடகக்கூறுகள், காலமும் வெளியும் என்னும் தலைப்பில் இவரது முனைவர் பட்டம் அமைந்திருந்தது. பல்வேறு இலக்கிய அமைப்புகளிலும் நிகழ்வுகளிலும் தொடர்ந்து பங்கேற்று வருவதுடன் வைகரை இலக்கிய வாசல் அமைப்பின் செயலாளராகவும் இவர் பணியாற்றி வருகிறார். மனவை செந்தமிழ் அறக்கட்டளையின் அறங்காவலர்களில் ஒருவர், ஜெயந்தன் படப்பிடிக்கைய விருதுக்குழுவினின் ஒருங்கிணைப்பாளர். காகித தொட்டில், அலமாரியில் ஒரு ராஜகிரீடம், அதற்கு தக புறவழிச்சாலை, சொல்விளங்கும் திசைகள், உயிர்த்தெழுதலின் கடவுச்சொல் ஆகியன இவரது படைப்புகளில் குறிப்பிடத்தக்கன. அதற்கு தக என்று சொல்லக்கூடிய நூலுக்கு தமிழின் முக்கிய ஆளுமையினுடைய கட்டுரைகள் பல குறித்து வெளிவந்து ஒரு நூலுக்கு இன்னொரு விமர்சனமான பல்வேறு கட்டுரை தொகுப்பில் வந்திருந்தது இவருக்காகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது நீர் நிரம்பும் காலமாக. முதல் கவிதை நூலுக்கு 1992 பாரத ஸ்டேட் வங்கி தமிழ் எழுத்துச்சங்க விருது, எழுத்துக்களும் நொய்யல் இலக்கிய விருதுகளை பெற்றிருக்கிறார். இவ்வளவுக்கும் சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லை, நம்முடைய தமிழ் மணவாளன் அவர்கள்தான். அவரை நாம் சிறப்புரை வழங்குவதற்காக அன்போடு உங்கள் சார்பில் அழைக்கின்றேன். உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிறவொன்றில்லை. உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிறவொன்றில்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் வகை மட்டும் அன்றி இங்கே பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர். வெயிலளிக்கும் ரவி, மதி, விண்மீன், மேகம் மேலும் இங்கே பளப்பளவாய் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோள் தெய்வம், என் எழுத்தும் தெய்வம் என்கிற மகாகவி பாரதியின் வரிகளோடு இந்த அற்புதமான மாலை பொழுதில் இலக்கிய வீதி அமைப்பின் சார்பாக நடந்து கொண்டிருக்கிற கருத்தில் வாழும் கவிஞர்கள் என்ற தொடர் நிகழ்வில் என் மதிப்பிற்குரிய கவிஞர் ஞானக்குத்தன் அவர்களுடைய படைப்புகள் குறித்தும் அவரோடு எனக்கு இருந்த உறவு குறித்தும் சில செய்திகளை இங்கே பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைத்ததற்காக முதற்கண் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறேன். நண்பர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நண்பர் லட்சுமிபதி அவர்கள் என்னிடத்திலே தொலைபேசியிலே பேசிய போது, கடந்த மாதம் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய கவிஞர் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்களுடைய மனக்குருவி
நூல் குறித்து உரையாற்றுவதற்காக தயாரிப்பில் இருந்தேன். கடந்த மாதம் விருட்சம் அழகிய சிங்கர் ஏற்பாட்டின் பேரில் அந்த நூல் குறித்து உரையாற்றினேன். இந்த நிகழ்வில் எஸ் வைத்தீஸ்வரன் அவர்கள் தலைமையேற்க ஞானக்கூத்தன் அவர்களுடைய கவிதைகள் குறித்து உரையாற்றுவது என்பது ஒரு தற்செயலான நிகழ்வு என்றாலும் அந்த அழைப்பை பார்த்தவுடன் பெரிதும் மகிழ்ந்து போனேன். ஒரு ஏனென்றால் வைத்தீஸ்வரன் அவர்கள் ஞானக்கூத்தனுடைய காலத்திற்கும் முந்தைய செயல்பாட்டாளர், கவிதையிலே முந்தைய செயல்பாட்டாளர். அப்படி பார்க்கிற போது எஸ் வைத்தீஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்விலே ஞானக்கூத்தன் அவர்கள் குறித்து சில செய்திகளை பகிர்ந்து கொள்வது என்பது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கே சரவணன் அவர்கள் இங்கே ஞானக்கூத்தன் அவர்களை பற்றி சில குறிப்புகளை சொன்னார்கள் என்ற போதிலும் நான் ஞானக்கூத்தனுடைய உரையை தொடங்குகிற போது அந்த குறிப்புகளை மீண்டும் சொல்லிவிட்டு தொடங்குவது தான் இங்கே ஒளிப்பதிவு செய்கிற போதும் இந்த உரையினுடைய முழுமையாக அமைகிற போதும் அது ஒரு ஒரு நிறைவாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதற்கு முன்பாக இங்கே அன்னம் விருது பெற்றிருக்கிற அருமை தோழி கவிஞர் முபின் சாதியா அவர்களை பற்றி சில செய்திகளை சொல்ல வேண்டும். குறிப்பாக அவருடைய கவிதை இயக்கம் என்பது மிகவும் பிரத்யேகமானது, சிறப்பானது. அவர் இங்கே அவருடைய நூல்கள் குறித்தும் அவருடைய செயல்பாடுகள் குறித்தும் அவருடைய கட்டுரைகள் அவர் மேற்கொண்ட நேர்காணல்கள் பற்றிய செய்திகளை எல்லாம் குறிப்பிட்டார்கள். ஆனால் அதிலே நுட்பமான ஒரு செய்தியை நான் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன். பொதுவாக பெண் கவிஞருக்கான பிரத்யேகமான ஒரு மொழியையும் அதற்கான பாடுபொருள்களையும் தேர்வு செய்கிற சூழலினாலோ அந்த இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிற சமகால இலக்கிய சூழலில் பெண் கவிஞர் என்கிற அடையாளத்தை தொடர்ந்து மொழியின் செயல்பாட்டின் மூலமாக தமிழ் கவிதையுலகிலே சமகாலத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர் முபின் சாதிகா. அப்படி மொழியின் சாத்தியப்பாடுகளால் மட்டுமே தமிழ் கவிதை சமகாலத்தில் தமிழ் கவிதை உலகில் இயங்குகிற மிகச்சில பெண் கவிஞர்களில் ஒருவர் முபின் சாதிகா என்றால் அது மிகையாகாது. அப்படி அதே போல் அவருடைய இந்த குறியியல் குறித்தான தொடர் கட்டுரை அதை வந்து நாம் வந்து மிகவும் முக்கியமானதாக கருதுகிறேன். ஏனென்றால் நான் எம்ஏ மொழியியல் தமிழ் படித்திருந்தாலும் மொழியியலும் படித்திருக்கிறேன். அவர் வந்து தமிழ் சூழலுக்கு சமகால தமிழ் இலக்கிய சூழலுக்கு குறியியல் குறித்தான அந்த கட்டுரைகளை தொடர்ந்து வழங்குவது என்பது மிக முக்கியமான அறிமுக பணியாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அது ஒரு ஒரு பெரிய பரந்த வெளி. அது சசூரிலிருந்து ஒவ்வொன்று ஒன்று ஒரு வாரமும் தொடர்ந்து அவர் எழுதி கொண்டிருக்கார். ஏறக்குறைய 300 தாண்டி எழுதியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அது மிகப்பெரிய பணி. அந்த பணிக்காக முபின் சாதிகா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் அன்னம் விருது பெறுவதற்கு முற்றிலும் தகுதியான ஒருவருக்கு அந்த அன்னம் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த விருது வழங்கிய இந்த அவையிலே நானும் அவர் அருகே நிற்பது என்பது எனக்கு கிடைத்த பெருமிதமாகவும் மகிழ்வாகவும் நான் கருதுகிறேன். இப்போது ஞானக்கூத்தன் குறித்த சில செய்திகளோடு நான் தொடங்க விரும்புகிறேன். இங்கே சரவணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஞானக்கூத்தன் அவர்கள் 1900 அவர் படித்த வாசித்த அதே செய்திதான் என்றாலும் பதிவுக்காக சொல்லுகிறேன். ஞானக்கூத்தன் அவர்கள் 1938 அக்டோபர் 7 சரியாக இப்போது வயது 80 ஞானக்கூத்தனுக்கு 80 அரங்கநாதன் என்கிற இயற்பெயரிலே நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் இரு இந்தலூர் என்கிற கிராமத்திலே பிறந்தவர். அவர் வந்து திருமந்திரத்தில் ஏற்பட்ட அந்த தாக்கத்தால் ஞானக்கூத்தன் என்கிற புனைப்பெயரை சூட்டிக்கொள்கிறார். இங்கே சரவணன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கசடதபர கவனம் போன்ற அந்த இதழ்களிலே பங்களிப்பு செய்து வைத்தீஸ்வரன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மணியனுடைய நடை இதழிலே தான் வந்து அவருடைய முதல் கவிதை வெளியாகிறது. செல்லப்பா அவர்கள் வந்து இவருடைய கவிதையை பிரசுரிக்க மறுதளித்த அந்த செய்திகள் என்பதெல்லாம் அந்த பதிவாகத்தான் இருக்கிறது. அது வெளிப்படையான பதிவாகவே இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது ஞானக்கூத்தன் அவர்கள் அதற்கு முந்தைய ஒரு ஒரு குழுவாகவே வைத்தீஸ்வரன் அவர்களெல்லாம் வந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அவருடைய கவிதை தொகுப்புகளாக அன்று வேறு கிழமை, சூரியனுக்கு பின்பக்கம், கடற்கரையில் சில மரங்கள், மீண்டும் அவர்கள், பென்சில் படங்கள், ஞானக்கூத்தன் கவிதைகள்,
என் உளம் நிற்றினி இம்பர் உலகம், அண்மையில் இப்போ அழகு சிங்கர் அவர்கள் இம்பர் உலகம் இப்படியான கவிதை தொகுப்புகளும், கட்டுரைகளாக கவிதைக்காக கவிதைகளுடன் ஒரு சம்வாதம் கனவு பல காட்டல் என்கிற அந்த தொடரை வந்து கல்கியிலே தொடர்ந்து எழுதினார். இப்படி தொடர்ந்து கவிதைக்காகவும் கவிதை இயக்கத்திற்காகவும் கவிதை சார்ந்த உரையாடல்களுக்காகவும் தன் வாழ்க்கையை ஒப்படைத்து கொண்டவர் கவிஞர் ஞானக்குத்தன் அவர்கள். அவர் கவிதை குறித்து இப்படி சொல்லுகிறார். அவர் ஏனென்றால் ஞானக்குத்தன் யாப்பிலே மிகவும் வந்து திறன் வாய்ந்தவர். யாப்பு அறியாமல் யாப்பை உடைத்துவிட்டு நவீன கவிதை எழுதியவர் அல்ல அவர். யாப்பிலே மிகுந்த திறன் வாய்ந்தவர். அதற்கான சான்றுகளை பின் உரையிலே நான் குறிப்பிடுகிறேன். அப்படி பார்க்கிற போது ஆனால் அவர் வந்து மிக தெளிவாக சொல்லுகிறார், நவீன கவிதை யாப்பிலிருந்து எப்படி வேறுபடுகிறது? யாப்பிலே கவிதை எழுதுகிற போது நாம் பாடுபொருளை சொல்லுகிற போது சொற்களை பயன்படுத்துவதில் யாப்பிற்காக சிக்கல் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு நவீன கவிஞன் தான் பேச வேண்டிய விஷயத்தை, நாம் கையாள வேண்டிய செய்திகளை மிகவும் நேர்த்தியாகவும் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் சொல்ல முடியும். அதிலே வந்து நவீன கவிதை முழு வெற்றி அடைகிறது என்று ஞானக்குத்தன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஞானக்குத்தன் அவர்களே நான் வந்து ஒரு 1993 இருக்கும் என்று நினைக்கிறேன், ஏறக்குறைய கால் நூற்றாண்டாகிறது. நானும் நண்பர் பிரியம் அவர்களும் அவரை வந்து திருவல்லிக்கேணியில் அவருடைய இல்லத்திலே போய் சந்தித்தோம். அப்போ வந்து அந்த பார்த்தசாரதி கோயில் அந்த ஆர்ச்சிலேருந்து போனவுடனே முதல் வலது சந்தில் வந்து மாடியில் இருந்தார். அந்த சந்திப்பு ஏறக்குறைய அவர் வீட்டு மாடியில் அவர் அறையில் தனி அறையில் அமர்ந்திருந்தோம். ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசிகிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு, அந்த சந்திப்பிற்கு பிறகு ஏறக்குறைய அது வந்து அவருடைய வாழ்நாளின் இறுதி வரை எனக்கும் அவருக்குமான சந்திப்புகளும் தொடர் உரையாடலும் என்பது வந்து அவர் அந்த வெளிநாடுகளுக்கு போன காலங்கள் தவிர்த்து தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருந்திருக்கிறது. அதை போல அந்த நிகழ்விற்கு பிறகு, அந்த சந்திப்பிற்கு பிறகு 97 ஒரு கவிதை குறித்தான ஒரு கூட்டம் நடத்தினேன். அதுக்கு ஞானக்குத்தன் அவர்கள் வந்திருந்தார்கள், உரையாற்றினார்கள். 98 ஞானக்குத்தன் அவர்களுக்கு 60 மணிவிழா. அப்போ பெரம்பூரில் வந்து ஜமாலியால் ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்து ஒரு எனக்கு இடம் கிடைக்கல. ஒரு குடோன் மாதிரி ஒரு இது கிடைச்சிது. அந்த குடோனில் போயிட்டு திரைச்சியில் உதயகண்ணன்லாம் இருக்காங்க, அப்போ இணைந்து செய்தோம். சுவர்ணபாரதி அவர்கள்லாம் இணைந்து ஒரு ஸ்க்ரீன்லாம் கட்டி இங்கே இருந்து அவரை அழைத்து அவருடைய 60 மணிவிழாவின் போது அவருடைய கவிதைகள் குறித்து, அந்த அப்போ தான் இந்த ஞானக்குத்தன் கவிதைகள் தொகுப்பு வந்த சமயம் 98, அவருடைய கவிதைகள் குறித்தெல்லாம் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தோம். அதைத் தொடர்ந்து அமிர்தம் பத்திரிகையை அமிர்தம் சூர்யா அவர்கள் கொண்டாந்த போது அதுக்கு ஒரு நேர்காணல் செய்ய வேண்டும் அப்படின்னப்ப, நான் எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால், பழகுவதற்கு அந்த கவிதையில் இருக்கிற அந்த செய்திகள் என்பது ஒரு புறம் இருந்தாலும், பழகுவதற்கு அத்தனை இணக்கமானவராக இருந்தார். நேர்காணல் எடுக்கணுன்னு இங்கேருந்து 29 பிடிச்சி மாதவரம் பால் பண்ண மெயின் கேட்டில் வந்து இறங்கிட்டார். அங்கு நான் காத்திருந்து என்னுடைய இருளில் அழைத்து கொண்டு என்னுடைய இல்லத்திற்கு போனேன். போய் அங்கே வந்து நண்பர்கள் ஒரு 10 உட்கார்ந்து அவரிடத்துல வந்து அந்த நேர்காணல் உரையாடினோம். அப்போ தான் வந்து ரொம்ப ஒரு அந்த அமிர்தம் இதழில் இருக்கிறது, பெண் உடம்பு என்பது போகத்திற்குரியதுதான்ங்கிற ஒரு செய்தி அந்த இதில் தான் வந்து அந்த நேர்காணலில் சொன்னார். இப்படி அவர் வந்து அவர் யவனியா ஸ்ரீராம் ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டதைப் போல, அவர் போல எதிர்ப்புகளை சம்பாதித்த கவிஞரே கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் வந்து எழுதிய கவிதைகளிலாகட்டும் அவருடைய கருத்துக்களை முன்வைத்ததிலாகட்டும் அவர் பல்வேறு எதிர்ப்புகளை வந்து சந்தித்தவர், விவாதங்களுக்கு உட்பட்டவர் அவர் வந்து. ஆனால் அவருடைய கருத்தில், அவர் சொல்ல வந்த கருத்தில் அவர் வந்து மிகவும் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருந்தார். அதே போல் வந்து திராவிட இயக்கங்களின் மீது திராவிட செயல்பாட்டின் மீது அவருக்கு வந்து, ஏன்னா கவிதைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அவரை பற்றின என்ன அபிப்பிராயம் இருக்கிறது என்பதை தெரியும். ஏன்னா இதையெல்லாம் மறந்தது போலவோ மறைத்தது போலவோ சொல்லிவிட்டு கவிதைகள் ஓமை இருக்குது, உருவகம் இருக்குது, படிமம் இருக்குது என்று சொல்லிவிட்டு போய்விட முடியாது. ஒரு ஆளுமை அவர் வந்து திராவிட இயக்கங்களின் மீது அவருக்கு வந்து ஒரு
மிகப்பெரிய எதிர்ப்புணர்வு இருந்தது. அதுதான் தொடக்க கால கவிதைகளில் வந்து நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த மேடை பேச்சு குறித்த அந்த கவிதைகள் குறித்தெல்லாம் வந்து மிக அங்கதமாக எழுதியிருந்தாலும் அதில் உள்ளே இருக்கிற அவருடைய எதிர்ப்பு உணர்வு என்பதை நம்மால் பார்க்க முடியும். அதை வந்து ஏனென்றால் திராவிட இயக்க தலைவர்கள் என்பவர்கள் மேடையிலே பேசி மக்களை கவர்ந்து அவர்கள் வந்து அவருடைய தன்வசப்படுத்துகிற அந்த காலச்சூழலில் 70களில் இவர் வந்து அதை வந்து மிகவும் சட்டையராக பண்ணார். அதை வந்து மிக நையாண்டியாகவும் ரொம்ப அதற்கு ஒரு எதிர்ப்பு மனோபாவத்தோடு அந்த கவிதைகளை எல்லாம் அமைத்தார். அது அப்போ மட்டுமல்ல, அப்போ 70களில் மட்டுமல்ல, 2000களிலும் மேம்பாங்கலங்கள் குறித்து ஒரு கவிதை எழுதினார். 2000களிலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருந்தபோது மேம்பாலங்கள் சென்னை நகரம் முழுக்க மேம்பாலங்கள் கட்டப்பட்டபோது குமுதத்தில் ஒரு கவிதை எழுதினார். மேம்பாலங்கள் சூரியன் உதயத்தையும் மறைத்துவிடும், அஸ்தமனத்தையும் மறைத்துவிடும் என்று எழுதினார். இப்படியே எழுதினார். மேம்பாலங்கள் குறித்து கவிதைகளை எல்லாம் எழுதி சூரியனின் உதயத்தையும் மறைத்துவிடும், அஸ்தமனத்தையும் மறைத்துவிடும் என்பதாக எழுதினார். அந்த 2001 வந்து என்னுடைய அலமாலியூர் ராஜகிரியிடம் ஆனந்த் தியேட்டரு அரங்கத்திலே நடக்கிறது, ஜெயந்தன் அவர்கள் தலைமை. ஆனால் வந்து ஒரு நிகழ்வில் கூட அவருடைய மறைவின் வரை என்னுடைய வெளியீட்டு விழாக்களுக்கு அவர் இல்லாமல் நிகழ்ச்சி இல்லை. அவர் கூட சொல்லியிருக்கிறார், நான் வந்துடுறேன் தமிழ், நீங்கள் வந்து யாருன்னா அழைப்பில் நீங்கள் உங்கள் பேர் இருக்கும், நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் என்று சொல்லிவிடுவேன். அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார். அப்போ ஜெயந்தன் அவர்கள் அந்த மேடையிலே வைத்து சொன்னார், உங்களுடைய அரசியல் வந்து மேம்பாலங்கள் கவிதையில் தெரியுது, தமிழ் நிகழ்ச்சிங்கிறதுனால நான் அமைதியாக இருக்கிறேன், அது குறித்து நிறைய பேச வேண்டும் என்று ஞானக்கூத்தன்றத்திலே சொன்னார். ஆனால் அதை போலவே அவர் மறைவுக்கு ஒரு ஒரு 20-25 நாட்களுக்கு முன்பாக மே 22 என்னுடைய ஆய்வு நூல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தார். அதற்கு பிறகு மனுஷபுத்திரனுடைய நிகழ்ச்சி தான் அவருடைய கடைசி நிகழ்ச்சியாக அமைந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு வந்தபோதும் மிகப்பெரிய விவாதம் ஆகிவிட்டது. நாடகம் குறித்தான என்னுடைய ஆய்வு இல்லை, தமிழுக்கு முன்னாடியே நாடகம் சமஸ்கிருதத்துலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே வந்து அதற்கு பிறகு பேசிய பிரபஞ்சன் அவர்களும் அமிர்தம் சூர்யா அவர்களும் அதை வந்து ஒரு பெரிய விவாத மேடையாக மாட்டிவிட்டார். ஆனால் எந்த கருத்துக்களையும் அவர் முன்வைப்பார், ஆனால் யார் என்ன கருத்துக்கு சொன்னாலும் அதை வந்து ஒரு நேர்மையான முறையில் எதிர்கொள்ளவும் அவருக்கு பக்குவம் இருந்தது. அவர் வந்து அதற்காக உடனடியாக வந்துட்டு எந்த விதமான ஒரு தவறான அணுகுமுறைக்கும் போவதில்லை. நான் இங்கே சொல்லுவது மேம்பாலங்கள் குறித்து அவர் எழுதினார் அப்படின்ன உடனே ஏதோ வந்து திராவிட இயக்கத்தில் ஒரு சார்பாக இருந்தாரா என்பது அல்ல. இப்படி எழுதுகிறார், என் வீட்டு சுவரில் எவரோ எழுத இரட்டை இலை மேல் கம்பளி பூச்சி என்று எழுதுகிறார். அவர் வந்து ஏதோ நாம் உடனே சொன்னோன்னு இந்த கட்சிக்காரர் அந்த கட்சிக்காரர் அல்ல அவர். அவர் அந்த ஒரு கருத்தியல் மீதான எதிர்நிலையில் நிற்பவர். நம்ம தெளிவாக இருக்கணும். ஏனென்றால் மேம்பாலம் குறித்து அவர் வந்து மாநகர தந்தையாக இருந்தபோது சென்னையிலே கட்டப்பட்ட மேம்பாலங்கள் குறித்து அவர் விமர்சித்து கவிதை எழுதினார் என்பதற்காக அவர் அந்த சார்பானவர் இல்லை. என் வீட்டு சுவரில் வரையப்பட்ட இரட்டைகளின் மீது கம்பளி பூச்சின்னு எழுதினார். இப்படி பார்க்கிற போது அவருடைய கவிதைகள் பார்க்கிற போது இந்த அங்கதத்தன்மை என்பது ரொம்பவும் வந்து முக்கியமானதாக பார்க்குறோம். அதிலிருந்து தான் இந்த உரையை தொடங்க வேண்டும். மோசிகிரனார் கவிதையை இங்கே குறிப்பிட்டார்கள். மோசிகிரனார் கவிதை வந்து ரொம்ப அற்புதமான கவிதை. அதாவது வந்து அதில் ரொம்ப அழகாக சொல்வார், அரசாங்கத்தில் வந்து தூங்கிய முதல் ஆள் நீதான் அப்படிங்கிறத வந்து மோசிகரனாரனை அந்த இடத்திலிருந்து கொண்டாந்து சமகாலத்துக்கு பொருத்தி பார்க்குற அந்த தன்மை இருக்கும். ரொம்ப குறிப்பாக வந்து பார்க்குற போது அந்த கவிதைகளை பார்க்குற போது ஓமைகள் வந்து இவருடைய கவிதைகளில் ஓமைகள் வந்து முக்கியமானதாக இருக்கும். ஓமைகளை பற்றி பேசுகிற போது நான் ரொம்ப சிலாகித்து பார்க்கிறேன் இவருடைய கவிதைகளில். ஏனென்றால் சமகாலத்திலே ஓமைகளை பற்றி நிறைய பேசுகிறோம், படிமம் என்கிறோம், ஓமை என்கிறோம். நவீன கவிஞர்கள் நிறைய ஓமைகளை எழுதுகிறார்கள், படிக்கிறார்கள். ஆனால் எந்த விதமான பொருத்தப்பாடுமே இல்லாமல் எழுதப்படுகிற ஓமைகளை நிறைய கவிதைகளிலே நான் பார்க்கிறேன், சமகால கவிதைகளில் நிறைய கவிதைகளை பார்க்கிறேன். ஆனால் அதற்கொரு காரணத்தை கற்பித்து அந்த கவிதை வந்து இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்வதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு ஓமை என்பது எப்படியாக இருக்க வேண்டும்? அது வந்து தண்டி அலங்காரத்தில் இப்படி சொல்லுகிறார்கள், பண்பும் தொழிலும் பயனும் என்று இவற்றின் ஒன்றும் பலவும் பொருளோடு பொருள் புணர்ந்து ஒப்புமை தோன்ற செப்புவது ஓமை என்கிறார். அதாவது பண்பு,
அதனுடைய குணாதிசயம் அல்லது தொழில், அதனுடைய தொழில் சார்ந்த இயக்கம் சார்ந்த இயங்கு தளம், அதனுடைய பயன்பாடு, இதில் ஏதாவது ஒன்றில் பொருத்தி பார்க்கிற அந்த தன்மையோடு இருக்கிற ஓமைகளை சொல்லுகிற போது தான் நம்ம வந்து அதை வந்து அந்த ஓமை பயன்பாடு என்பது ஒரு ஒரு படைப்பாளினுடைய மனதை வெளிப்படுத்துகிற ஒரு முழுமையடைகிற ஒரு கருத்தியலாக இருக்கும். நான் வந்து ஒரு இவர்கிட்ட இருக்க அந்த ஓமைகளை சொல்லி நான் அதை வந்து விளக்குவது பொருத்தமாக இருக்கும். இந்த கீழ்வெண்மணி கவிதையிலிருந்து தொடங்கலாம். அந்த ஓமை கீழ்வெண்மணி கவிதையிலே மல்லாந்த மண்ணின் கர்ப்ப வைரண தெரிந்த கீற்று குடிசைகள் சாம்பற்காடாய் போயின. கீழ்வெண்மணியினுடைய நிகழ்வு நமக்கு தெரியும். அந்த நிகழ்வு தெரிந்திருந்தால்தான் இந்த கவிதையை நம்ம உள்வாங்க முடியும். அதாவது வந்து விவசாய தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டார்கள் என்பதற்காக குடிசையில் உறங்கி கொண்டிருந்தவர்களை குடிசையோடு வந்து கொளுத்திய முதலாளித்துவத்திற்கு எதிராக எழுதப்பட்ட அந்த கவிதை, அந்த நிகழ்வுக்கு எதிராக. இப்போ மல்லாந்த மண்ணின் கர்ப்ப வைரண தெரிந்த கீற்று குடிசைகள் சாம்பற்காடாய் போயின. புகையோடு விடிந்த போதில் ஊர்க்காரர் திரண்டு வந்தார். குருவிகள் இவைகள் என்றார். செத்து கிடக்கிறது. குருவிகள் இவைகள் என்றார், குழந்தைகள் இவைகள் என்றார், பெண்களோ இவைகள், காளி கன்றுகள் இவைகள் என்றார். இப்போ இறுதி வரிக்கு அப்புறம் வரேன். இப்போ ரெண்டு செய்திகளை இங்கே நுட்பமாக நாம் பார்க்க வேண்டுகிறது. குருவிகள் இவைகள் என்றார், ரைட்டு, அகிரிணை. குழந்தைகள் இவைகள் என்றால் அகிரிணை. பெண்களோ இவைகள், ஏன் அகிரிணைக்கு போனார் நாம் கவனிக்க வேண்டியிருக்கு. நாம் வந்து ஞானக்குத்தனை வந்து மிக 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 எளிமையான சொற்களால், எளிமையான வரிகளால் மிக நுட்பமான கருத்துகளை நமக்கு வந்து கடத்துகிற ஒரு காத்திரமான கவிஞர் ஞானக்குத்தன். பெண்களோ இவைகள் எரிந்து போன சடலங்களை அகிரிணையாக்குகிறார். அவர்களை அகிரிணையாக்கவில்லை, எரித்து உயிரோடு வாழ்கிற அந்த மனிதர்களை அகிரிணையாக்குகிறார். பெண்களோ இவைகள், காளி கன்றுகள் இவைகள் என்றார். சரி, மல்லாந்த மண்ணின் கர்ப்ப வைரண தெரிந்தன்னு ஏன் அந்த கீற்றுக்கொட்டைக்கு ஓமை சொல்கிறார்? எத்தனை ஓமைகள் சொல்லலாம் கீற்றுக்கொட்டைகளுக்கு உள்ளே இருந்து உக்குள். அப்போ ஒரு கர்ப்ப வயிறுக்குள் என்ன இருக்கும்? உயிர் இருக்கும். உயிரோடு மக்களை வைத்து கொளுத்திய குடிசையை கர்ப்ப வயிறு என்று சொல்கிறான் கவிஞன். அங்கே தான் வந்து அந்த ஒரு ஓமையை நாம் வந்து பயன்படுத்துகிற போது இப்படி இப்படி இருக்க குடிசைன்னா என்ன வேணால் ஓமை சொல்லலாம். ஆனால் கர்ப்ப வயிறு என சொல்வது கர்ப்பத்திற்குள் உயிர் இருக்கிற அந்த வயிற்றை உயிரோடு கொழுத்தப்பட்ட மக்கள் வாழ்கிற அந்த குடிசைக்கு ஒப்புமையாக சொல்கிறார். அப்படி பார்க்கிறது போது ஞானக்குத்தனுடைய எளிமையான ஓமைகளில் ஓமைகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக சில கவிதைகளை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு கவிதையும் நான் அவர் பயன்படுத்திக்கிற ஓமைகளை நாம் நுட்பமாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. இப்போ ஒரு கவிதை ரொம்ப அற்புதமான ஓமை, எழுத குவிந்த அப்படின்னு அந்த தலைப்பு. எழுத குவிந்த கை போல இருக்கும் குன்றில் ஒரு பாதை. எழுத குவித்த இப்படி வைக்கிறோம், எழுத குவித்த இப்படி தானே இருக்கும் கையே. எழுத குவிந்த கை போல இருக்கும் குன்றில் ஒரு பாதை, மூட்டுதோறும் நீர்க்கசிவு, மணிக்கட்டோரம் விளை சகதி, சகதி பக்கம் ஒரு சப்தம், உளியின் சப்தம் செவியில் விழும், தாவும் அணிலின் முதுகின் மேல் ராமபிரானின் கைவிரல்கள் இடைவானத்தில் துணையாகும். உளியின் சப்தம் மலை முழஞ்சில் உதிக்கும் போது ஓராண்டு. அங்கே கர்ப்ப வைரன் என்ன குடிசையை சொன்னார். ஒரு கவிஞனுடைய கற்பனை, எழுத குவிந்த கை போல ஒரு 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 குன்று, ஒரு மலை. எந்த கவிஞன் இப்படி சிந்திப்பான் நினச்சி பாருங்கள். அதாவது எழுத குவிந்த கை போலன்னு சிந்திக்கிறார், ரைட். இப்படி நான் பார்க்கிறேன், இப்படி கையை இப்படி வச்சா பார்த்தா ஒரு 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 குன்று போல் இருக்கிறது. சரி, ஒரு கவிஞன் எழுதுகிற போது தோணியிருக்கும் நல்லா இருக்க ஓமை என்று. இல்லை, அது வல்ல. நுட்பமாக பார்க்கிற போது உளியின் சப்தம், உளி கொண்டு அந்த 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 மலையை செதுக்குகிறார்கள். முழைஞ்சில், உளியின் சப்தம் மலை முழைஞ்சில்னா குகை, குகை. அந்த மலையிலே உளியை கொண்டு செதுக்கி குகையாகிறார்கள். கையை இப்படி பச்சு பாருங்க, அடடடா. அந்த கையை வைக்கிற போது இந்த குகை ஒரு ஒரு கவிஞன்
எத்தனையோ ஓமையை சொல்ல முடியும். ஒரு மலை உளியால் குகையாக குடையப்பட்டதை இதை விட ஒரு நுட்பமான ஒரு ஓமையால் சொல்லவே முடியாதுங்க. ஒரு எழுத குவிந்த கை போல, நாங்கள் ரொம்ப நிறைய பேர் இந்த கவிதை குறித்து சொல்லுகிறார்கள், எழுத குவிந்த கை போல என்பது வெறும் உருவம் சார்ந்த ஓமை அல்ல. அது இந்த குகை அமைப்பை, கையிலே இருக்கிற இந்த துளையை அவர் மனதில் வைத்துத்தான் ஞானக்குத்தன் அவர்கள் இந்த ஓமையை இந்த இடத்திலே பயன்படுத்தி இருக்கிறார் என்று நான் இந்த மீள் வாசிப்பிலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அதே போல் ஏன்னா திருப்பாவிலே சொல்லுகிறார்கள், மாறி மலை முளைஞ்சில் பின்னி கிடந்துருகும், அப்போ வந்து மன்னி கிடந்துருகும் அப்படி சொல்லுகிற போது அந்த முளைஞ்சில் என்பது குகை. அந்த குகையை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு ஒரு ஓமை வேணும். அப்போ குகையை அடையாளப்படுத்துவதற்கு அந்த உளியில் தோண்டி எடுத்த ஒரு துளையோடு இருக்கிற ஒரு ஓமை வேண்டும். அதனால் தான் எழுத குவித்த கை போல என்று எழுதுகிறார் ஞானக்குத்தன். பட்டிப்பூ என்கிற ஒரு அற்புதமான கவிதை. பட்டிப்பூ வந்து ஏனென்றால் ஏன்னா வந்து அந்த அங்கதம் என்று சொல்கிற போது கமலம் கவிதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் கமலம் கவிதையெல்லாம் நிறைய பேர் நிறைய இடங்களில் ஒரு முறை என்மேல் விட்டால், அப்புறம் ரோட்டில் விட்டால், கமலம் வந்து சைக்கிள் ஓட்டுறது, அதெல்லாம் வந்து அவர் ரொம்ப அங்கதமாக சொன்ன கவிதைகள் பல இடத்திலே எடுத்தாளப்பட்டிருக்கின்ற. பட்டிப்பூ என்கிற கவிதையை நான் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அந்த ஓமைகள் வந்து பார்க்கணும். தையற்காரன், அதாவது பிற கவிஞர்கள் யாரும் போய் சென்றடையாத இடங்களில் இவர் ஓமைகளை போய் எடுத்துட்டு வர்றாரு. அதான் தையற்காரன் புறக்கணித்த புது வெள்ளை துணியின் குப்பைகள் போல்கிறார் ஓமை. பட்டிப்பூ என்கிற ஒரு பூ, வெள்ளை பூ அந்த பூ. தையற்காரன் புறக்கணித்த புது வெள்ளை துணியின் குப்பைகள் போல் பட்டிப்பூவின் வெண்சாதி அதை பார்த்தால் மனசு நெக்கு விடும் என்கிறார் இவர். இந்த சொல்லாட்சிகள் எல்லாம் நவீன கவிதையிலே இவர் பயன்படுத்துகிற சொல்லாட்சிகள் எல்லாம் பழைய நம்முடைய இலக்கியங்களில் இருக்கிற சொற்கள். உள்ள நெக்கு விட்டுருகும் அன்பர்தம் நல்ல திணி அடிக்கும் சோதி என்கிற அந்த திருவருட்பால் இருக்கிறது தான் இவர் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். பார்த்தால் மனசு நெக்கு விடும், எங்கும் வளரும் பட்டிப்பு தன் குடும்பத்தோடும் சூழ்ந்திருக்கும். ஒரு ஓமையை பாருங்கள். செவியின் மீதில் ரோமம் போல் அது தனித்து வளரும் இப்போது. காதில் முடி வளர்ந்தால் எப்படிங்க இருக்கும்? காதில் முடி வளர்ந்தால் எத்தனை அது வந்து ஒரு சாதாரணமாக தலையில் வளர்கிற முடி போல இருக்குமா? ஒரு முடி, இரண்டு முடி. அப்போ தனித்து இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்கு செவியின் மீதில் ரோமம் போல் அது தனித்து வளரும் இப்போது என்று குறிப்பிடுகிறார். அப்போ வந்து புல்வெளி என்று பயன்படுத்துகிறோம், புல்வெளி என்று சரளமாக நாம் பயன்படுத்துகிறோம். பட்டி பூக்கள் குலை அசையும் அதன் பக்கம் எங்கும் புல் பூமிங்கிறார். பட்டி பூக்கள் குலை அசையும், நம்ம லான்னு சொல்லணும் இல்லையா, அதை வந்து புல்வெளி என்று சொல்லுகிற அந்த பதப்பிரயோகத்துக்கு பதிலாகிவர் பட்டி பூக்கள் குலை அசையும் அதன் பக்கம் எங்கும் புல் பூமி என்று சொல்லுகிறார். வயல்வெளியில் இருக்கிற அந்த வரப்புகள் இருக்கு இல்லையா, வயல்வெளி இருக்குது வரப்புகள் இடையில இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஓமைப்படுத்துகிறார். வில்லை தகர எழுத்துகளால் வெட்டப்பட்ட விளம்பரம் போல் நிலத்தின் மீது வயல் புறப்புன்றார். இப்போ வந்து ஒரு தகரத்தில் வந்து கட் பண்ணி விளம்பர பலகை வச்சா எப்படி இருக்கும்? அதுபோல் அங்குமிங்குமாக இருக்கிற அந்த பெரும் வயல்வெளியில் இருக்கிற அந்த வரப்புகள் வந்து அப்படி தெரிகிறது. புழு, இப்போ நம்ம கிராமம், நம்முடைய சொந்த ஊர் குறித்து நம்ம பேசுகிறோம். நிறைய பேர் வந்து நம்ம எங்களுடைய பால்ய வாழ்க்கையிலே என் கிராமத்தில் அப்படி இப்படின்னு சொல்லுவது தான் நம்மளுடைய வந்து வழக்கம். இவருடைய அம்மாவுடைய ஊர் வந்து கள்ளக்குறிச்சி, இவருடைய அம்மாவுடைய பூர்வீக ஊர் கள்ளக்குறிச்சி. அந்த கள்ளக்குறிச்சியை பற்றி சொல்கிறதுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு. புழுதியை மூக்கில் நிரப்பிக்கொண்டு பயணம் செய்தால், கள்ளக்குறிச்சி எப்படி இருக்கு சொல்கிறாரு, புழுதியை மூக்கில் நிரப்பிக்கொண்டு பயணம் செய்தால் நெருப்பென வருவது கள்ளக்குறிச்சிங்கிறான். அப்போ அந்த ஊருடைய சீதோஷ நிலை என்னவாக இருக்கும், அந்த ஊருடைய தன்மை என்னவாக இருக்கும்? புழுதியை மூக்கில் நிரப்பிக்கொண்டு, அதுவே ரொம்ப சிக்கல், அது அது அந்த அட்மாஸ்பியர் முழுக்கவும் நம்ம உள்வாங்க வைக்குது. புழுதியை மூக்கில் நிரப்பிக்கொண்டு பயணம் செய்தால் நெருப்பென வருவது கள்ளக்குறிச்சி என்று சொல்லுகிறார். ஒரு மாடி வீடு, ஸ்டெப்ஸ் இருக்குது, மாடிப்படி இருக்குது, என்ன அழகு பாருங்கள்.
கால் சட்டை பையுக்குள் நுழைத்து கொண்ட கை மாறி மாடிப்படி இருக்கிறான். கால் சட்டை பையுக்குள் நுழைத்து கொண்ட கை மாதிரி மாடிப்படி கட்டுமானம் தெரியும் என்று சொல்கிறார். ஒரு ஒரு அணிலை பார்த்துட்டு சணலில் செஞ்ச பொம்மை மாறிங்கிறார். அணில் குஞ்ச சணலில் செய்தது போன்ற சிறிய உடைமை சுமந்து கொண்டு அணில் குஞ்ச அப்படிங்கிறார். அப்போ வந்து அப்போ ஒரு கவிஞன் என்பவன் வந்து உருகின் ஒரு ஒரு இதை பார்க்குறப்ப உருகின் அந்த அந்த உயிரோடு உயிராக கலந்தால் தான் நம்ம வந்து சணலில் செய்தது போன்ற சிறிய உடம்புங்கிறார். இப்படி சொல்லுகிறார். சரி, இவையெல்லாம் வந்து உருவம் சார்ந்த ஒரு ஒரு ஓமைகள். ஒரு ஓமை சொல்லுகிறார், இது வந்து உருவம் சார்ந்த ஸ்தூலம் தன்மை கொண்ட இது இல்லை, ரொம்ப அற்புதமான ஓமை. உயர் திரு பாரதியாருங்கிற ஒரு அவரை பற்றின அந்த கவிதையில் சொல்லுகிறார். இப்படி முடியுது அந்த கவிதை. அணைக்காத ஒளிபெருக்கி மூலம் கேட்கும். இப்போ கூட்டம் முடிஞ்சிருது, இது ஆஃப் பண்ணல, இங்கே எல்லாருமே வந்துட்டு பேசிகிட்டு கச்ச கச்சன்னு பேசிட்டு இருந்தாக்க எப்படி கேட்கும் வெளியே? அது எந்த விதமான பொருளும் இருக்காது, எந்த விதமான அர்த்தமும் இருக்காது, வெறும் சப்தங்களாக இருக்கும், சொற்கள் இருக்கும். வெறும் சப்தம்னாக்க சொற்கள் இருக்கும், அர்த்தமற்ற சொற்களாக இருக்கும். அப்போ அது அந்த அந்த இடத்திற்கு நாம் நகர்ந்து போகிற போது தான் இந்த ஓமேண்டிய உள்கட்டுமானம் என்பது என்ன என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அணைக்காத ஒளிபெருக்கி மூலம் கேட்கும் கலைகின்ற கூட்டத்தின் சப்தம் போல. அணைக்காத ஒளிபெருக்கி மூலம் கேட்கும் கலைகின்ற கூட்டத்தின் சப்தம் போல போல என்ன இருக்கான், பிற கவிஞர் குரல் மயங்கி கேட்கும் இன்னும். மற்ற கவிஞருடைய யார் உயர் திரு பாரதியார்கிட்ட சொல்கிறாரு, பிற கவிஞர் குரல் மயங்கி கேட்கும் இன்னும் நீர்மறைந்தீர் உம் பேச்சை முடித்து கொண்டு என்றார். நீர்மறைந்தீர் உம் பேச்சை முடித்து கொண்டு என்கிறார். அப்போ தெளிவற்றவர்களாக இருக்கிற பிறர் கவிஞருடைய ஏன் சொல்கிறாரு, ஏன் சொல்கிறார் என்று பார்த்தால் கவிதைக்காக கட்டுரையில் எழுதுகிறார். அப்போ வந்து பாரதியார் குறித்து அவருடைய பிம்பம் என்ன, அவருடைய கருத்து என்னங்கிறத உயர் திரு பாரதியார் கவிதையிலே நம்மால் கண்டறிய முடியவில்லை. ஆனால் பாரதியாருடைய கற்றையிலே அதை எழுதுகிற பொழுது பாரதியினுடைய அந்த வரிகளை அவர் வந்து அவர் சிலாகிக்கிறார். பாரதி என்ன சொல்கிறான், தெளிவுறவே அறிந்திடுதல். அந்த தெளிவில் வந்து பாரதியார் வந்து பல இடங்களில் மிக உறுதியாக இருக்கிறான். தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே கழிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல். இந்த ஆனந்த கனவு பல காட்டல் தான் அப்புறம் கட்டுரை தொகுப்பு போகிறாரு ஞானகுத்தன். அப்போ பாரதியினுடைய அந்த கருத்தியல் தெளிவு என்பது இவரை சிலாகிப்புக்குள்ளாக்குகிறது. அதனால தான் வந்து பிற கவிஞருடைய குரல் என்பது இவருக்கு ஒளிபெருக்கி அணைக்காத ஒளிபெருக்கில் வருகிற சப்தமாக கேட்கிறது. காலமும் வெளியும் என்பது கவிதையிலே மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். அதாவது எந்த எந்த கவிதையாக இருந்தாலும், எந்த படைப்பாக இருந்தாலும், டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த படைப்பிலே காலம் வெளிப்படையாக இருக்கலாம், அல்லது அதன் இயங்குதளம் வெளிவந்து வெளிப்படையாக இருக்கலாம், அல்லது மறைமுகமாக இருக்கலாம். இப்போ இளம்பருடைய ஒரு கவிதை வந்து குறிப்பிட்டால் சரியாக இருக்கும். இளம்பரி அவர்கள் ஒரு கவிதையில் சொல்லுவாங்க, ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டுக்கொண்டு ஈத்து கொண்டிருக்கும் அம்மாவும், மாட்டுக்கு உண்ணி பிடுங்கி கொண்டிருக்கும் அப்பாவும் படித்ததில்லை, உயிர்கள் இடத்தில் அன்பு வேணும். இப்போ வந்து அவர்கள் சொல்ல வருவது, படிக்காதவர்களாக இருந்தாலும் இவர்கள் வந்து அன்பு செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் என்பது. அப்போ இந்த கவிதையை பார்க்கிற போது, ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈத்தி கொண்டிருக்கும் அம்மாவும், மாட்டுக்கு உண்ணி பிடுங்கி கொண்டிருக்கும் அப்பாவும், எப்போ நிச்சயமாக வந்து ஒரு தொழுவம் வாசல் அப்படிங்கிற அதனுடைய இயங்கு வெளி நமக்கு தெரியும். ஒரு மாலை நேரத்தில் அவர்கள் விவசாய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உட்காந்து செய்வாங்கங்கிறது நம்மால் அந்த சித்திரத்தை, ஒரு காட்சி சித்திரத்தை பார்க்கிற போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவர் வந்து ஒரு 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 கவிதையிலே அந்த காலம் வெளியை அடையாளப்படுத்துவதற்கே, தெரியப்படுத்துவதற்கே இவர் வந்து ஒரு கவிதை எழுதுகிறார். ரொம்ப அற்புதமான கவிதை. அந்த கவிதை வந்து இவர் வந்து மரபிலே இயங்கினார் என்பதற்கு இந்த கவிதை என் சீர்விருத்தம். அதாவது வந்து ஒரு இரவு நேரத்திலே, ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே என்னை வந்து நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தியாடி அப்படின்னு கேட்குறாரு. ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி, ஒன்றும் இல்லை நைட்டு ஒரு என்ன வெளிப்படையாக சொல்ல, நைட்டு ஒரு 11:30 மணியிலேருந்து ஒரு ஒரு 2 வரைக்கும் படிக்கட்டில் உட்காந்து என்னை நினச்சிக்கிருந்தியாடி, இது செய்தி வெளிப்படையாக சொன்னால் புரியும்.
அந்த டைமை சொல்கிறதுக்கு சொல்கிறார் கவிதை. அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸை வந்து எப்படி ஒரு கவிதையிலே ஒரு கவிஞன் அழகுபட பேச முடியும் என்பதற்கு இதை விட ஒரு நல்ல கவிதையை என்னால் சொல்ல முடியாது. கதை கேட்க போய் விடுவாள் அம்மா, பவழமல்லியில் கதை கேட்க போய் விடுவாள் அம்மா, மாடி கொட்டகைக்கு போய் விடுவார் அப்பா. கதை கேட்க என்சீர் விருத்தங்க ஒரு சொல்லு தட்டாது, அதெல்லாம் வந்து கதை கேட்க போய் விடுவாள் அம்மா, மாடி கொட்டகைக்கு போய் விடுவார் அப்பா, சன்ன தாளாட்டின் முதல்வரிக்கே குழந்தை தம்பி தூங்கிவிடும், சிறு பொழுது தாத்தாவுக்கு விசிறியதும் அவரோடு வீடு தூங்கும். ஒரு 11:30 மணி இருக்குமா, எல்லாம் முடிச்சு குழந்தையெல்லாம் தூங்கணும். ரைட்டு. பூக்கள் எல்லாம் மலர்ந்தோ இந்த இரவில் மெல்ல கட்ட விழும் கொள்ளையிலே பவழமல்லி. கதை முடிந்து தாய் திரும்பும் வேளை மட்டும், எப்போ கதை முடிஞ்சு வர்றாங்க அந்த அந்த இன்டர்வல் பீரியட், கதை முடிந்து தாய் திரும்பும் வேளை மட்டும் தெருப்படியில் முழு நிலவில் அந்த நேர தனிமையிலே என் நினைப்பு தோன்று மோடி. அப்போ ஒரு அந்த அந்த தெருப்படியில் அமர்ந்திருக்கிற அந்த காட்சி சித்திரத்தை, அந்த நேரத்தையும் அந்த இடத்தையும், நாம் இடமும் பொழுதும் என்பது நாம் நம்முடைய மரபில் இருக்கிறது, அந்த இடத்தையும் பொழுதையும் ஒரு கவிதை கூற்றாக மாற்றுகிற ஒரு கவிஞனுடைய கட்டமைப்பை சொல்வதற்கு இதை விட ஒரு நல்ல கவிதையை நாம் மேற்கோளாக சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமான கவிதை இந்த பவழமல்லி. அதே போல் வந்து எதை எடுத்து கூறுவது என்கிறது இதை இதை போல அது ரொம்ப மிகவும் ரொம்ப அற்புதமான கவிதை. அதாவது வந்து ஒரு ஒரு இடத்தை சொல்லுகிற போது ஒரு நதி இருக்கிறது, நதி ஓடுகிறது, நதியுடைய வலதுபுறம் என்று சொன்னால் வந்து நதி ஓடுவது குறித்து தெரியும், நாம் இதெல்லாம் படித்திருக்கிறோம். ஒரு 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 சார்பு நிலை என்பது என்ன, ஒரு ஒரு நதி ஓடுவதை வச்சு சொல்ல முடியும். ஆனால் வந்துட்டு ஏதேனும் வந்து அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி என்ன பஸ்ஸு நகர்ந்துருச்சுன்னா ரிவர்ஸில் வந்துட்டானா என்ன பண்ணுறது. அப்போ வந்து ஒரு 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 ரிஜிடான ஒரு விஷயத்தையும் ஒரு மாற்றத்திற்குள்ளான ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்குற போது அந்த அடையாளங்களை சொல்லுகிற போது இதெல்லாம் வந்து நிறைய அவர்கள் முபின் சாதி அவர்கள் இதை குறித்தெல்லாம் நிறைய குறிப்பிடுவார்கள். அப்படி பார்க்குற போது இவர் சொல்கிறாரு இப்படி சொல்லிட்டு வரப்ப, ஆலமரம் ஒன்றுண்டு அதற்கு நேரே கிளைவிட்டு போகிறதில் தெற்கு நோக்கி போகும் என்றில் தொடர்ந்து செல்ல கிட்டும் என்பது, இப்படி இடங்களை சொல்லுகிறார். சொல்லுகிற போது இவருடைய சொற்களிலே வரிகளிலே இவருக்கு வந்து ஒரு 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 எந்த கவிஞனுக்கும் இருக்கக்கூடும், தோப்புகளின் தலை விளிம்பு பொக்கை போரை ஆனதற்கு பக்கத்தில் உள்ளது என்பங்கிறார். இதில் வந்து தோப்புகளின் தலை விளிம்பு பொக்கை போரை ஆனதற்கு பக்கத்தில் உள்ளது என்பங்கிறார். அப்படியே இதே வரியை இன்னொரு கவிதையில் பயன்படுத்துகிறாரு. இதே வரியை தற்செயலாய் என் நிழலை தெருவில் பார்த்தேன், அந்த அண்ணன் கவிதை மிக அற்புதமான கவிதை. தற்செயலாய் என் நிழலை தெருவில் பார்த்தேன், அதில் எனது அண்ணன் தோல் இருக்க கண்டேன்கிற அந்த கவிதையில், அவனை போல் இருந்தாய் நீ அழைத்தேன் என்றான், சில சொற்கள் நான் பேச தொண்டைக்குள்ளே அவன் இசைந்து பேசுவதை கேட்டுக்கொண்டேன், தோப்புகளின் தலை விளிம்பு பொக்கை பேரை ஆனதற்கு பக்கத்தில் அமைதிந்து என்று எழுதுகிறார். அப்போ ஒரு ஒரு ஓமையுடைய முழு வாக்கியத்தையுமே இன்னொரு கவிதையில் அப்படியே எடுத்து கையாளுகிறார். அப்போ வந்து அந்த 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 ஓமையும் அந்த சொல்லாடலும் அந்த வாக்கிய அமைப்பும் அவருடைய நெஞ்சத்தில் அப்படி வந்து ஆழமாக பதிந்திருக்கிறது. அதனால தான் ஒரு கவிஞன் வந்து ஒரே கட்டமைப்பை அப்படியே இன்னொரு கவிதையிலே பயன்படுத்துகிற சூழல் உருவாகி இருக்கக்கூடும். அதே போல் இவர் வந்து சிறு சிறு கவிதைகளில், சின்ன சின்ன கவிதைகளில் வந்து பெரிய விஷயத்தை பேசுவார். அன்பெனப்படுவது பகிர்மானத்தில் பிழைப்படாமை என்கிறார். அன்புக்கு வந்து எத்தனையோ வந்து கருத்தியல்கள் சொல்லியிருக்கிறோம். அன்பு எனப்படுவது யாதனின் எவ்வளவோ சொல்லியிருக்கிறோம். எவ்வளோ வள்ளுவன்னலை ஆரம்பித்து இப்போ நான் இங்கே குறிப்பிட்ட இளம்பிரண்டைய கவிதையெல்லாம் கூட அன்புக்காக. ஆனால் அன்பெனப்படுவது பகிர்மானத்தில் பிழைப்படாமை என்று சொல்லுகிறார். இது மிகப்பெரிய அரசியல். ஞானக்கூத்தனை பொறுத்தளவிலே இந்த வரி என்பது மிகப்பெரிய நுட்பமான அரசியல். இந்த சமூகத்தின் மீதான, இந்த சமூகத்தில் இருக்கிற பல்வேறு பகிர்மானங்களை, எல்லா விதமான ஒதுக்கீடு இதுக்கு எல்லா விதமான பகிர்மானங்களுக்கும் உட்பட்ட ஒரு அரசியல் வாக்கியம். ஒரு ரெண்டு வரியில் அவர் எழுதுவது என்பது, நாம் வந்து அன்பெனப்படுவது பகிர்மானத்தில், எல்லாருக்கும் 5-5 பைசா கொடுத்துடணும், 10-10 பைசா கொடுத்துட வேண்டும், எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும், எல்லாருக்கும் சமமாக கொடுக்கணும். கருத்தியல் ரீதியாக முற்றிலும் உடன்படுகிறேன். ஆனால் இதற்குள் இருக்கிற அரசியல் வந்து மிகப்பெரிய அரசியல்.
அப்போ வந்து அவர் வந்து, நான் எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால், ஒரு வரிக்குள் தான் சொல்ல வந்த விஷயத்தின் முழு காத்திரத்தையும் அவரால் அடக்கிவிட முடிகிறது ஒரு கவிஞனாக. அதே போல் ஒரு ஒரு நீர்நிலையிலே ஒரு பூ பூக்கிறது, நான் அது என்ன பூன்னு கூட சொல்ல வேண்டாம், ஒரு நீர்நிலையிலே ரொம்ப தற்காலத்திற்கு மிக பொருத்தமான வரி. ஒரு நீர்நிலையிலே ஒரு பூ பூக்கிறது, பூங்கிற தலைப்பில் அதை எழுதுகிறார். என் கால் சுவடுகள் மண்ணில் படாதவை, நான் தண்ணீரில் பிறந்ததால் என்று எழுதுகிறார். ஒரு காலும் இந்த மண்ணில் படாது, ஒரு காலும் இந்த மண்ணில் படாது. ஞானக்கூத்தன் என்ன நினைத்து எழுதினார் என்று தெரியவில்லை, ஆனால் அவர் சில சில விஷயங்களை நுட்பமாக பயன்படுத்துகிறார், ரொம்ப நுட்பமாக. ஒருவனை கனவில் கண்டேன், ஒருவனை கனவில் கண்டேன், உதடுகள் பற்கள் கண்கள் தலை மயிர் நகங்கள் கைகால் அனைத்துமே மனிதன் போல இருந்திடும் அவனை கண்டேன், கனவிலும் மனிதன் போல தோன்றினால் மனிதன் தானா என்று கேட்கிறார். உடம்பெல்லாம் மக்களே போல்வர் கயவர் என்று சொன்னார், மக்களே போல்வர் கயவர். அப்போ வந்து இவர் வந்து உடம்பெல்லாம் இருக்குது, மனிதனுக்கு உரிய தோற்றம் இருக்குது, பல் இருக்குது, வாய் இருக்குது, உதடு இருக்குது, முகம் இருக்குது, கண் இருக்குது, ஆனால் கனவிலே இப்படி உருவத்திலே வந்தவன், கனவிலே வந்தவன் மனிதன் தானா என்று கேட்கிறார். அப்போ கனவிலே வந்தவன் மட்டுமல்ல, எதிரிலே பார்ப்பவனும் மனித உருவிலே இருக்கிற அத்தனை பேரும் மனிதனா என்று கேட்கிற கவிஞனின் குரலை நாம் உள்வாங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த சமூகத்தின் மீது அவருக்கு இருக்கிற சங்கடலின் போது இப்போ வந்து இந்த மாதிரியான கவிதைகள் ஒரு கவிஞனுக்கு உருவாகிறது. அதே போல் வந்து மரணம் குறித்தெல்லாம் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். அப்போ இவர் ஒரு ஒற்றை வரியிலே இந்த கவிதையை சொல்லுகிறார். சூளை செங்கல் குவியலிலே, ஒரு செங்கல் சூளையில் குவியலிலே தனிக்கள் ஒன்று சரிகிறது என்று எழுதுகிறார். அப்போ இந்த சமூகத்திலிருந்து ஒரு மனிதன் பிரிந்து போகிற அந்த காட்சியை ரெண்டு வரி தான் நாம் வந்து இதன் பின்னே பயணப்பட வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. அதை குறித்து பேசுவதென்றாலே நிறைய சொல்ல வேண்டும். சூளை செங்கல் குவியலிலே தனிக்கள் ஒன்று சரிகிறது என்றுகிறார். இவர் ஞானகுத்தன் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்தும் அவருடைய கருத்தியல் குறித்தும் நாம் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருக்கிறோம். அவர் வந்து மதம் சார்ந்த இணக்கமான மனோபாவமுடையவர், சடங்குகள் சார்ந்த நம்பிக்கையுரியவர், ஒரு ஒரு ஆத்திகத்தன்மை அதில் வந்து இருந்த போதிலும் கூட கடவுளை விமர்சிப்பதிலே அவர் ரொம்ப 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 வெளிப்படையாக ரொம்ப அது அந்த அந்த அங்கதம் குறையாமல் தான் சொல்கிறார். அதாவது வந்து எல்லா கவிஞர்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு அந்த உணர்வு இருக்குல்ல, அந்த கடவுளை பார்த்து சொல்கிறார். மனிதர் போற்றும் சாமிகளில் ஒற்றை கொம்பு கணபதியை எனக்கு பிடிக்கும், ஏனெனில் வேறெந்த தெய்வம் வணங்கிய பின் ஒப்புக்கொள்ளும் நாம் உடைக்க என்று சொல்கிறார். அப்போ வந்து பிள்ளையார் சக்தி வந்து சாமி கும்பிட்றோம், ஊர்வலம் எடுத்துக்கிட்டு போகிறோம், உடச்சி கடலில் போடுறோம், அதை வந்து அந்த விநாயகர் சதுர்த்தியின் போது செய்கிற அந்த காரியத்தை ஒரு விமர்சன பார்வையோடு இவர் முன்வைக்கிறார். ஊர் புகழும் மார்கழியை ஏன் டிசம்பர் கைவிட்டு போகிறது என்று எழுதுகிறார். ரொம்ப ரொம்ப நுட்பமான இந்த கவிதையை நாம் பார்க்க வேண்டிய பிரிவு, ஒரு பிரிவை பற்றி சொல்லுகிறார். மார்கழியில் மாதங்களில் அவள் மார்கழி சொல்லும், மார்கழி வந்து தமிழ் மாதங்களில் மிக மிக முக்கியமான ஒரு மாதமாக நான் கருதுகிறோம். இந்த ரெண்டு வரியை நாம் வந்து அடுத்தடுத்து ஏன் இந்த ரெண்டு வரியில் என்ன தான் சொல்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்கிறாங்க, ஞானகுத்தன்ற கேட்டால் அவர் ஒரு காரணம் சொல்லியிருக்கக்கூடும். ஊர் புகழும் மார்கழியை ரொம்ப தெளிவு. ஏன் டிசம்பர் கைவிட்டு போகிறது? மார்கழி வந்து தமிழ் மாதங்களில் ஒன்று, டிசம்பர் வந்து ஆங்கில மாதங்களில் ஒன்று. டிசம்பர் கைவிட்டு போவது என்பது அடுத்த ஆண்டுக்கு தாவிடுது, அடுத்த ஆண்டுக்கு ஆங்கில ஆண்டுக்கு தாவிடுது, ஆங்கில ஆண்டுக்கு ஜனவரியாக தாவி விடுகிறது. ஜனவரியிலும் மார்கழி இருக்கிறது. இப்போ வந்து டிசம்பர் வந்து ஒரு ஒரு மார்கழியினுடைய 15-16 தேதியில் ஜனவரி வந்துட போகுது இல்லையா, அதற்கப்புறம் ஜனவரி 5 தான் தை வரும், அது வரைக்கும் இருக்கும். இப்போ ஊர் புகழும் மார்கழி, அப்போ இது நாம் வந்து ஒரு ஒரு தமிழ் மாதத்தை ஆங்கில மாதம் கைவிட்டு போவதாக நினைப்பதா, மொழி சார்ந்து நினைப்பதா, பண்பாடு சார்ந்து நினைப்பதா,
காலம் சார்ந்து நினைப்பதா, வெறும் வெறும் ஒரு வெறும் நாட்காட்டி தானா? இவையற்றையெல்லாம் விழுந்து இவற்றையெல்லாம் விழுந்து ஊர் புகழும் என்கிற சொல் என்னை இம்சப்படுத்துது. ஊர் புகழும், ஊரே புகழ்கிற இந்த மார்கழியை விட்டு போகிறது டிசம்பர் என்றால் அதனுடைய பொருள் என்ன? அந்த பிரிவு என்பதை வந்து அவர் வந்து இது ரொம்ப தொடக்க காலத்தில் எழுதிய கவிதை. அந்த பிரிவு என்பதின் தொடர்ச்சியாக ரொம்ப அந்த இப்படி எழுதிய இந்த கவிஞன்தான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் ட்ரெயின் போகிறதை எழுதுகிறாரு. பாரதி ராஜா படத்தில் கிழக்க போகிறதில் எழுதுகிற மாதிரி சென்ட்ரல் ஸ்டேஷன் ரயில் நிலையத்தில் சிந்திய எனது கண்ணீர் உன்னை மறைக்கிறது. ஞானக்குத்தன் ஸ்டைலாகவே எனக்கு தெரியல இது. இந்த கவிதையை வாசிக்கிற போது எப்படி இந்த கவிதை வந்து ஞானக்குத்தன் இருந்தார்? சென்ட்ரல் ஸ்டேஷன் ரயில் நிலையத்தில் சிந்திய எனது கண்ணீர் உன்னை மறைக்கிறது, ரயிலின் கடைசி பெட்டியின் பின்புறம் போல் சோகம் தருவது உலகில் வேறு எது. ரயில் பெட்டி நமக்கு நம்முடைய உறவு, நமக்கு வேண்டியவர், நாம் வாழ்வில் பிரியவே கூடாத ஒரு நபர் ஒரு 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 ரயிலிலே ஏறி போகிற பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த ரயிலினுடைய கடைசி பெட்டியின் பின்பக்கத்தை போல சோகம் தருகிற விஷயம் உலகத்தில் வேறே எது. இப்படி ஒரு அற்புதமான நான் இங்கே வைத்தீஸ்வரன் அவர்கள் குறிப்பார்கள், அவர் வந்து ஞானக்குத்தன் வந்து கவிதைகளில் வந்து படிக்கிறவனை தான் டென்ஷன் பண்ணுவார். அவர் வந்து நிச்சயமாக கண்ட்ரோல்டு எமோஷன் இருக்க கவிஞர். அவர் வந்து அதில் அவர் வந்து அச்சா பூச்சா எல்லாம் அவர் சும்மா கிளப்பி விட்டு தான் படிக்கிறவன் வந்து ஒன்று ஒத்துக்கிட்டா சந்தோஷப்படுவான், இல்லைனாக்கா ஏன் இப்படி எழுதுறான்னு சொல்லி கோபப்படுவான். அவர் படிக்கிறவர்கள் தான் வந்து ஆவேசப்பட வைப்பார். தவிர அவர் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டு எமோஷன் தான் அவர், அவரை பொறுத்தளவில் அவர் வந்து. ஆனால் அவரே கூட இந்த கவிதையை பார்க்கிற போது, இந்த கவிதையை படிக்கிற போது மிகுந்த ஒரு உணர்ச்சி வசப்பட்டவராக, மிகுந்த அந்த பிரிவு அதுக்கு வயதும் ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த கவிதை ரொம்ப அண்மையில் 2000 பின்னர் 2000 ரொம்ப அண்மையில் எழுதின கவிதை இது. அநேகமாக பென்சில் படங்களில் வந்திருக்க கவிதை நினைக்கிறேன். அப்படி பார்க்கிற போது அவர் அந்த 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 வயதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது உணர்வு ரீதியான இந்த கவிதையை பார்க்கிற போது ஊர் புகழும் மார்கழியை ஏன் டிசம்பர் கைவிட்டு போகிறது என்கிற கவிதையை இந்த உணர்வோடு இப்போ நான் அதை மீள்வாசிப்பில் பொருத்தி பார்க்குறேன். அந்த கவிஞன் என்ன மனசு டிஸ்டர்ப் ஆகியிருந்தால் அந்த ரெண்டு வரியை எழுதியிருப்பார். அப்போ அப்போது வாசிக்கிற போது நமக்கு இருந்த உணர்வு என்பதும் இப்படியான ஒரு பிரிவை பற்றி ஒரு கவிஞன் எழுதுகிற போது இந்த மனநிலையோடு அதை பார்க்கிற போதும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு கவிஞனுடைய முழு மனமும் நமக்கு புரிவதாக இருக்கிறது. நான் இந்த அங்கதம் அங்கதம் என்று சொன்னேன், அதை பற்றி அதிகமாக பேசுவது நிறைய இடங்களிலே ஞானக்குத்தன் குறித்தான் அந்த அதற்காக சொன்னாலும் அந்த கவிதை வந்து வாசிப்பது வந்து ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல திராவிட இயக்கங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து ஆட்சியை பிடிப்பதற்கும் ஆட்சியை தொடர்வதற்குமான ஒரு முக்கியமான அம்சமாக இந்த மேடை பேச்சு இருக்கிற போது அதை குறித்தான இந்த கவிதையை நான் வாசிக்கணும். பரிசில் வாழ்க்கை என்கிற கவிதை. வாரத்தில் ஒன்றிரண்டு வெளியூர் கூட்டம், வரப்பார்க்கும் மணி ஆர்டர் மாலை துண்டு, காரத்தில் பேச துப்பாக்கி சூடு, கல் பிறந்த காலத்தில் பிறந்தோர் தம்மை, கல் பிறந்த காலத்தில் பிறந்தோர் தம்மை. ஏன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த குடி கிண்டலுக்கு அளவே கிடையாது. அது வந்து அவர் வந்து அதான் சொன்ன மாதிரி எனக்கும் தமிழ் தான் மூச்சு, ஆனால் அதை பிறரில் விட மாட்டேன். அது திரும்பவும் சொல்கிறார் வந்து எல்லா மொழியும் இனிமையானது, அது தமிழும் அதில் ஒன்று அப்படின்றார். இன்னொரு இடத்துல அவருடைய பார்வை இது, அது அவர் வந்து அது அவர் தனித்த பார்வை. கல் பிறந்த காலத்தில் பிறந்தோர் தம்மை நேரத்தில் கழிப்பூட்ட அகனானூறு நெய்யாற்றில் பாலாற்றில் பேசி பார்த்த தீரத்தில் தெரிந்தடித்த நகைத்துணுக்கு, ஒரு ஜோக்கு நடிச்சு விட்றான் இடையில் நகைத்துணுக்கு. தமிழருக்கு வேற என்ன கொடுக்க வேண்டும்? தமிழருக்கு வேற என்ன கொடுக்க வேண்டும்? முடிச்சுட்டு பேசிட்டு புகையூதி ரயில் வண்டி எழும்பூர் நீங்கும், பேச்சாளர் மனதில் கையொலிகள் கேட்கும், பேச்சாளர் வாய் திறக்க வாய் திறந்து பழங்குடிகள் கேட்டார் தம் எளிய மூக்கின் மூச்சுக்கு வயது 3000 என்று முதல் முதலாய் கேட்டதினால் திணறி போனார், வாய்ச்சிருக்கும் இந்நாளின் வாழ்வை நொந்தார், வளம் பெருங்க வளம் திரும்ப வேண்டுமெனில் இவருக்கான பேய்ச்சுரைக்காய் சின்னத்தை மறவோம் என்றார்.
பேய்ச்சுரக்காய் சின்னத்தை மறவோம் என்றார். பெரியதொரு மாலையிட்டு வணக்கம் போட்டார். புகையூதி ரயில் வண்டி எழும்புருனிங்க. திரும்ப பேச்சாளர் மனம் புதிய பேச்சை தீட்டும். ஆத்தூரில் மறுகூட்டம், ஆத்தூரில் மறுகூட்டம். தலைமையேற்ற அதிகப்படி தமிழர் ஒரு சுருதி சேர்த்தார். காத்தோட்டம் இல்லாத கூட்டத்துக்கு பேச்சாளர் சூடேற்றி பேசும் போதில் ஆத்தாடி என்றொருவன் கூச்சலிட்டான். அடிதடிகள் பரிமாறி கொண்ட பின்பு நீத்தாலும் உயர்ந்துடுவேன் என்றார். அதாவது உயிர் நீத்தாலும் மாற்றி போடுறாரு அவர். அது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் பாருங்க. ஒரு நவீன கவிஞன் என்ன சிக்கல் பாருங்க. ஆத்தாடி என்றொருவன் கூச்சலிட்டான். அடிதடிகள் பரிமாறி கொண்ட பின்பு ஆத்தாடிக்கு வந்து எதுகை போடுறாருக்காக நீத்தாலும் உயிர் தொடுவேன் என்றார்ன்னு போடுறாரு. உயிர் நீத்தாலுக்கும் பதிலாக நீத்தாலும் உயிர் தொடர்வேன் என்றார் நண்பர். விடிவதற்குள் நாழிதழில் தலைவரானார். நண்பர் விடிவதற்குள் நாழிதழில் தலைவரானார். கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குளிர்ந்திட கைகொட்டி கும்மியடின்னு போகிறார். அப்போ இவர் வந்து அந்த அந்த இவருடைய இயக்க அரசியல் செயல்பாடுகள் எல்லாமே வந்து அதை சார்ந்து திராவிட இயக்க செயல்பாடுகளுக்கு எதிர்மறையான மனோபாவத்தில் இருந்தது. நான் இந்த கவிதையை இந்த அரங்கத்திலே நிச்சயமாக கொண்டாட்டமாக வாசிக்கவில்லை. தமிழ் மணவாளன் அவர் இப்படியான கவிதையை எழுதியிருக்கிறார் என வந்து ஞானக்குத்தினுடைய கவிதை தமிழ் மணவாளர்கள் பரிசில் வாழ்க்கையை மிக கொண்டாதமாக சந்தோஷமாக வாசித்தார் என்பதல்ல செய்தி. அவர் இப்படியான கவிதையை எழுதியிருக்கிறார், இப்படி எழுதியிருக்கிறார், அதுவும் என் சீர்திருத்த கவிதையில் இருக்கிறார், மரபிலே எழுதியிருக்கிறார் என்பதற்காக இந்த கவிதையை இங்கே முன்வைக்கிறேன். அவர் வந்து இவற்றையெல்லாம் பார்க்குற போது வந்து மிகுந்த அன்பு செலுத்தியவராக இருந்தார். நான் ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து நான் அவருடைய வீட்டிற்கு சென்றபோது இங்கே சொல்லலாமான்னு தெரியல. அவருடைய மகன் வீட்டிலே இங்கே முகப்பேரில் இருந்தார். முகப்பேரில் இருந்தபோது நான் போயிருந்தபோது திடீர்னு அவருடைய மனைவி வந்து வெள்ளி சொம்பளையும் வெள்ளி டம்ளர்லையும் தண்ணி கொண்டாந்து வச்சாங்க. டேபிளில் கொண்டாந்து வச்சாங்க. என்ன இது அப்படின்னு கேட்டேன். அதற்கு என்ன விளக்கம் என்று எனக்கு தெரியவில்லை, என்னன்னு புரியல. அவர் சொன்ன வார்த்தை இப்போதும் என் மனதில் இருக்கிறது. என் மனதிற்கு இணக்கமான விருப்பமான நிறைவான விருந்தினர் வரும்போது இப்படியான முறையில் கொடுப்பது என்பது எங்களுடைய மனசு, என் மனசில் இருக்க வழக்கம், எங்களுடைய மரபில் இருக்க வழக்கம். சாப்பிடுங்க தமிழ் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எனக்கு ஒன்றும் புரியல வந்து. ஆனால் அதற்கு என்ன காரணம் என்று எனக்கு இப்போதும் தெரியாது. அந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து காஃபி அதெல்லாம் குடித்தேன். அப்படியாக அந்த ஒரு நாள் நினைவு எனக்கு வருகிறது. எப்போதும் தொடர்ந்து நான் அவரை சந்திக்காதவனாக இருந்தாலும் ஒரு கணித்த இடைவெளியில் அவரை வந்து பார்த்து கொண்டிருந்தேன். தொடர்ந்து ஏன்னா என்னுடைய ஆய்வு செய்கிற போது அவர் தான் அந்த ஆய்வு நூலுக்கு முன்னுரை கொடுத்தார். ஒரு அகாடமி செயலில் வந்துட்டு ஒரு பேட்டி வேண்டும், அதற்கான நேர்காணல் வேண்டும் என்றபோது அவரிடத்திலே போனேன். அவரும் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களும் தான் அதற்கான நேர்காணலை கொடுத்தார்கள். அதே போல் அந்த ஆய்வை முடித்தது பிற்பாடு அந்த ஆய்வை எடுத்துக்கொண்டு அவரிடத்திலே சென்று வாழ்த்துக்களை பெற்றேன். எப்போதுமே வந்து மிகுந்த அன்பு செலுத்துபவராகவும் எல்லா இடத்துகளிலும் வந்து ரொம்ப என் மீது பிரியம் கொண்டவராகவும் இருந்தார் என்பதையும் இந்த நேரத்திலே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். கருத்தில் வாழும் கவிஞர் என்கிற இந்த தொடரிலே ஞானக்கூத்தன் அவர்கள் நவீன இலக்கிய சூழலிலே ஒரு சமகால கவிஞர்களிலே மிகுந்த கவனம் கொள்ளத்தக்கவராக, யாராலும் எந்த வரலாற்றிலும் எத்தனை விமர்சனங்களுக்கு அப்பாலும், விமர்சனங்கள் அவர் மேல், விவாதங்கள் அவர் மேல் எப்போதும் தொடர்ந்து இருக்கக்கூடும் என்ற போதிலும் அவருடைய கவிதை செயல்பாடு என்பதும் கவிதை இயக்கம் என்பதும் அவர் கவிதைக்காக ஆற்றிய பணி என்பதும் மறக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு தன்மை கொண்டது. எனவே கருத்தில் வாழும் கவிஞர் வரிசையிலே ஞானக்கூத்தன் அவர்கள் மிக முக்கியமானவர் என்பதை இந்த அவையிலே பதிவு செய்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை என்னை ஒரு பொறியாளராக, தொழிற்சாலை அதிகாரியாக ஆக்கிய போதும் உயிர் திருப்பது என்னவோ கவிதையால் மட்டுமே என்று தமிழ் மணவாளன் அவர்கள் எழுதியிருப்பார்கள். இயற்கையின் மீதான பிரமிப்பு தீர்ந்து போவதற்கு இந்த பிறவி போதாது என்று கூட சொல்லுவார்கள். திமிர்ந்து கிடக்கக்கூடிய பிரம்மாண்டமான மலை,
எல்லைகளை எண்ணத்தில் கூட காணவில் இயலாத வானவெளி, விழிதூரம் விரிந்து கிடக்கும் பெருங்கடல், இப்படியாக வாழ்க்கையினுடைய பிரமிப்பை இயற்கையின் மீது கடந்து செல்வதை சொல்லிக்கொண்டே போக முடியும். தமிழ் மலவாணலுக்கும் ஞானகுத்தன் மீது இந்த பிரமிப்பு இப்படித்தான் கட்டுக்கு அடங்காமல் இருந்ததாக நமக்கு தெரிகிறது. அவர் எழுதியிருக்கக்கூடிய உருவகங்கள் சார்ந்தும் ஓமைகள் சார்ந்தும் எள்ளல்கள் நுண்மைகள் வாழ்க்கையினுடைய வெவ்வேறான பதிவுகள் என்று ஒவ்வொன்றையும் நமக்கு நீக்கமர எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய விஷயமாக பதிவு செய்து இந்த அரங்கத்திலே மிகச் சுருக்கமான காலகட்டத்திலே வழங்கியிருந்தார்கள். அவருடைய சிறப்புரைக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே உங்களுக்கு முன்னில் பதிவு சொல்கிறேன். கருத்தில் வாழும் கவிஞருடைய அடுத்த கூட்டம் ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் குறித்தது. செப்டம்பர் 28 இந்த நிகழ்ச்சியில் முந்தைய அரசவை கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் உரையாற்றுகிறார்கள். இதேபோல் அனைவரும் வந்திருந்து சிறப்பிக்குமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.